பிரைஸ் லார்ட் சர்ச், அனைவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வரவேற்கிறோம். ஆன்லைனில் பார்க்குறவங்க கூட வரவேற்கிறோம். இன்னைக்கு மாறி மாறி வாசிக்க வேண்டிய வேத வசனம் சங்கீதம் 146. மாறி மாறி வாசிப்போம். அல்லேலூயா, என் ஆத்மாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனு புத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். சேர்ந்து வாசிப்போம், சபையெல்லாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார், சியோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரிகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல நேரத்திற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த காலை வேளையும் ஆண்டவரே நாங்கள் கூடியிருக்கிறோம் உம்முடைய நாமத்தை உயர்த்த. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்க ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. நாங்கள் இது நீர் தெரிந்து கொண்ட ஜனக்கூட்டமாய் நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களை கண்ணோக்கி ஒரு விசை பாருங்க. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுங்க. ஒரு உணர்வுள்ள ஆராதனையை நாங்கள் ஏறெடுக்க ஆண்டவரே உமக்காக நாங்கள் ஆண்டவரே இங்கே நிற்க நீங்கள் எங்களை நீங்கள் தகுதிப்படுத்திருக்கீங்க. இன்னும் புடமிடுங்க சுவாமி. ஆண்டவரே, இன்னும் வரப்போகிற பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து சேஃபாக உங்களை சேஃபான ட்ராவலை கட்டளையிடுங்க சுவாமி. ஆண்டவரே, இப்போ துவக்கம் முதல் முடிவு வரை நீர் எங்களோடு இருங்க. உங்களுடைய பிரசனம் எங்களோடு இருக்கணும் சுவாமி. உங்களுடைய கிருபையும் உங்களுடைய தயமும் எங்களை நடத்தணும் சுவாமி. ஆண்டவரே நன்றி சுவாமி. ஆண்டவரே, இப்போது வரப்போகிற வர்ஷிப் டீமையும் ஆண்டவரே மியூசிஷியனும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி. அவங்களோடு நீங்கள் உங்களுடைய கரம் அவங்களோடு இருக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய கரம் பராக்கிரமம் செய்யும் என்று எங்களுக்கு தெரியும் சுவாமி. நீர் அவங்களோடு இருந்து நிலையாடுங்க. அதே போல வேத வார்த்தையை கொண்டு வருகிற ஆண்டவரே, உங்களுடைய தாசனை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். அவரோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. எங்களோடு என்ன நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ ஆண்டவரே, நீர் அவருடைய நாவாக இருந்து அவரோடு பேசுங்க ஆண்டவரே. மீதியான நேரத்தை எல்லார்ட்டையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கு ஜீவன் உள்ள நல்ல தகப்பனி, ஆமேன். ஹலலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், ஆமென். ஹலலூயா. இன்றைக்கும் கூட நான் நிறைய எதிர்பார்ப்புகளோடு வந்திருப்போம். நான் எதிர்பார்ப்போடு வந்திருக்கேன். எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்க இன்றைக்கி? ஆமென். கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார், ஆமென். ஒரு அழகான வசனம் வெளிப்படுத்துகிற விசேஷத்துலேருந்து, ரெவலேஷன் 22:12-13. நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்குள் நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறேன் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. இன்றைக்கும் கூட ஒரு எதிர்பார்ப்போட எல்லாரும் கரங்களை உயர்த்தி, அப்பா உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், இந்த இடத்தை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுங்க, ஆளுகை செய்யுங்க என்று நாம் எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி, அப்பா நீங்க இல்லைன்னா இந்த இடத்துல ஒன்றுமில்லை ஆண்டவரே, உண்மை நாங்கள் வரவே இருக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே ஆளுகை செய்யுங்க, ஆவியானவரே ஆளுகை செய்யுங்க இந்த இடத்துல. உண்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், நீ துதிக்கு பார்த்திருக்கிற ஆண்டவரே. நீர் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன் என்று வேத மலகாய் சொல்லுகிறதை நாங்கள் இந்த நாளிலே பார்க்க பிரகடனப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால்.
வாங்கி செல்லுகிற தேவனப்பா, எங்களுக்கு முன்பதாக சென்று கோளான வழிகளை செவைப்படுத்துகிற தேவன், கரடானவைகளை சமமாக்குகின்ற தேவனப்பா, இந்த நாளிலே உங்களோட நாமம் வெளியரங்கமாக எங்களோட உங்களோட தாசன் மூலமாக வெளிப்பட போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். சத்தம் கேக்குது, இவ்வளவு ஆள் இருக்குமே, நல்ல சத்தமா சொல்லமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தர் நல்லவர் நான் சொல்லுவேன், நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொல்லணும். ஓகேயா? கர்த்தர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். கர்த்தர் நல்லவர், ரொம்ப நல்லவர். அவர் ஏன் ரொம்ப நல்லவர்னா, அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. ஆமென். பிரதர் நடத்தும் போது அது ஒரு வசனத்தை சொன்னாங்க, வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தையோ அந்த வார்த்தையில் உறுப்பாகிலும், அப்படின்னா அந்த ஃபுல் ஸ்டாப் கம்மா கூட ஒழிஞ்சு போகாதான். இந்த உலகம் ஒழிஞ்சு போனாலும், வானம் பூமி ஒழிஞ்சு போனாலும், வார்த்தை ஒருபோது என்ன பண்ணாதான், ஒழிந்து போகாது. நோ ஒன் கேன் டிஸ்ட்ராய் த வேர்ட் ஆஃப் காட். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு அதான் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, ஒரு தேவ மனுஷன் சொன்னார், ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் வானம் பூமியும் ஒழிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாரா? உங்களுக்காக திருப்பி ஒரு வானத்தையும் பூமியும் படைச்சு வச்சு அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி முடிக்காமல் ஓய மாட்டாரா? அவ்வளோ அஷோர்டு ப்ராமிசஸ் ஆஃப் காட். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? ஆமே. அதனால வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எத்தனை பேருக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறார்? பர்சனலா, பர்சனலா உங்க குடும்பத்துக்கு, உங்களுக்குன்னு சொல்லி அந்த வாக்கு தத்தங்கள் நிச்சயமா நிறைவேறும். ஆமேன்னு சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாட போகிறோம். இந்த பாடலை பாடும்போது உற்சாகமா எல்லாரும் என்னோட சேர்ந்து பாடுங்க. ரொம்ப எளிதான பாடுதான். வாக்கு தத்தங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது, நிச்சயமா இது நிறைவேறும் சொல்லி ஒரு நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடலாமா? போனதா சாராவின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவ
வசனத்திலே அவர் வார்த்தை நிறைவேறித்தே குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்வில் நிறைவேறுமே. எனவே ஆமே வாக்குத்தத்தம் கிடைச்ச உடனே அவ முகம் என்ன பண்ணதா? வாடவில்லை, மலர்ந்தது. முகம் என்ன பண்ணவதான்? துக்க முகமா இல்ல. வாக்குத்தத்தம் வந்துருச்சுன்னா அதை தவிர உங்களுக்கு வேற என்ன வேணும்? அது தவிர வேற என்ன அஷூரன்ஸ் உங்களுக்கு வேணும்? நிச்சயம் நிறைவேறும். எத்த பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் துக்க முகமா இருக்கல, அவ முகம் மலர்ந்துருச்சு. ஏன்னா அவளுக்கு தெரியும், வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. எனக்கு எவ்வளவு வயசா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அதை பாடணும். செத்து போனதாம் சாராவின் கற்பத்தை 90 வயசுல நிறைவேற்ற யோசித்து பாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு வேணா வயசா இருக்கலாம், உங்க வாக்குத்தத்துக்கு வயசாகாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு வேணா ஏஜ் ஆயிருக்கலாம், ஆனா ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்துக்கு ஒரு நாளும் ஏஜ் ஆகாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா, மகிழ்ச்சியோட பாடலாமா? ஆமே ஆமே. காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறித்தே
நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே சொல்லப்பட்டிருக்கு. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்று. அதே மாதிரி குறித்திட்ட காலத்தில் என் வாழ்விலும் நிறைவேறும். மூணு பேரோட வாழ்க்கையை பார்த்தோம். ஒன்னு ஆபிரகாம், ரெண்டாவது தாவீது, மூணாவது யாரு? அவங்க மூணு பேருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆனா எப்ப நிறைவேறிச்சு தெரியுமா? நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு 75 வயசு இருக்கும் போது ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார். 75 இயர்ஸ். அவனுக்கு எப்ப நிறைவேறிச்சு தெரியுமா? 100 இயர்ஸ், 25 இயர்ஸ் காத்திருந்தான். தாவீது சொல்றான் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் காத்திருந்தான். யோசேப்பு 17 வயசு இருக்கும்போது ஆண்டவர் கொடுத்தார் வாக்குத்தத்தம். அவன் 30 வயசு, கிட்டத்தட்ட 13 இயர்ஸ் ஹி வெயிட்டட். எதை விட ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். குறித்த நாளுக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் நீ காத்திரு. அது ஒருபோதும் தாமதிப்பது இல்லை. இந்த வசனம் குறித்த அபகுக்குல வாசிக்கிறோம். குறித்த காலத்துக்கு தாமதித்தாலும் காத்திரு, அது தாமதிப்பது இல்லை. என்ன ரெண்டுமே கான்ட்ரடிக்ட் பண்ணதில்லை அது ஒரே வசனத்துல. தாமதித்தாலும் காத்திரு, அது தாமதிப்பதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் பார்வையில வேணா உங்க பார்வையில வேணா தாமதமா இருக்கலாம், பட் ஆண்டவர் பார்வையில தாமதிப்பதில்லை. ஒரு வினாடி கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். டைம் வந்துருச்சுன்னா ஒரு வினாடி கூட ஆண்டவர் வேஸ்ட் பண்ண மாட்டார். டைம் வந்துருச்சுன்னா 400 வருஷம் ஆயிடுச்சு, ராத்திரியோட ராத்திரியா பக்கத்துல பார்த்து ஒரு மினிட் கூட, ஒரு டே கூட வேஸ்ட் ஆகுது உங்க லைஃப்ல. அந்த டைம் வந்துருச்சுன்னா இட் வில் ஹேப்பன் ஜஸ்ட் லைக் தட். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இட் வில் ஹேப்பன் ஜஸ்ட் லைக் தட். நான் நிறைய பேருக்கு சொல்றேன், ஓவர் நைட்ல இட் வில் ஹேப்பன் ஜஸ்ட் லைக் தட். வாக்கு தத்தங்கள் ஓவர் நைட்ல ஜஸ்ட் லைக் தட் அப்படி நிறைவேறும். எத்த விடாமேன்னு சொல்றீங்க? ஏன் நிறைவேறும்னா, அவர் சர்வ வல்ல தேவனா இருப்பதா, வார்த்தைகள் எல்லாம் நிறைவே. ஏன் நிறைவேறும்? அவர் உண்மையுள்ள தேவனா இருப்பதா, வார்த்தைகள் ஒன்றும் தவறாது சொல்லுங்க. அவர் சர்வ வல்ல தேவனா இருப்பதா, வார்த்தைகள் நிறைவேறும். எஸ், அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா, வார்த்தைகள் கைகள் வைத்து உங்க சத்தம் ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னது எல்லாம் ஆமே. உயிருள்ளவரே. நீங்க கைகளை உயர்த்தி நீங்க சத்தம் சொல்லப்போது, அவர் உண்மையுள்ள தேவனாய், வார்த்தைகள் ஒன்று வார்த்தைகள் ஒன்றும் தவறா.
சர்வ வல்லமையுள்ள ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. காலங்கள் எடுக்கும் பொழுது நம்மளுக்கு சோர்வு உண்டாகும். ஆண்டவர் சொன்னாரே, நிறைய டைம் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கும் பொழுது நமக்கு சோர்வு உண்டாகும். ஆனால் நான் சொல்லுகிறேன், சூழ்நிலை எதிராக இருந்தாலும் இயேசு உங்க சார்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பாட்டை பாட போறோம். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். எதவர் ஆமேன் சொல்றீங்க? எல்லா தடைகள் மாறும், தடுமாற்றங்கள் மாறும், ஆமென். உங்க தத்தளிப்புகள் எல்லாம் மாறும். மூணு தா பக்கத்துல பண்ண சொல்லு. மூணு தா என்ன? மூணு தா தானா எதுவும் கேட்டுறாதீங்க. ஆமென். தடைகள் மாறும், தடுமாற்றங்கள் மாறும், தத்தளிப்புகள் என்ன பண்ணும்? மாறும். ஹல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இந்த பாடலுடைய அர்த்தம் என்னன்னா, சூழ்நிலை எனக்கு சாதகமா இல்லாட்டியும் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வீங்க. காற்றையும் பார்க்கல, மழையும் பார்க்கல, ஆனா பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படுது. ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, அந்த இந்த பைபிள் வசனம் மூலமாக சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாத நிச்சயமா நான் அற்புதம் செய்வேன். ஹல்லேலூயா. இந்த பாட்டை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். யார் சொன்ன வார்த்தைன்னா, யோபு சொன்ன வார்த்தை. யோபு 42:2 சொன்னார், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைச்சது தடைபடாது. அதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியம், தடைபடாது. யாராச்சும் முடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். நான் யார் சொன்னது? எங்க சத்தம் மட்டும் வருது பின்னாடி, பரவாயில்ல. என்று அறிந்திருக்கிறேன். அந்த அறிவுல தான் வெற்றி. தடைபடாது என்ற ஒரு அறிவு இருந்தால் தான் உங்களுக்கு தடுமாற்றம் இருக்காது. அந்த அறிவு இல்லைன்னா உங்களுக்கு தடுமாற்றம் வந்துடும். ஐயோ, he had that strong confidence on God that no one can stop you. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடல பாடலாமா? தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம். இப்ப நீங்க சொல்லுங்க, வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். தேவரே தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். நீங்க செய்ய நினைச்சத செய்து முடிப்பீங்க. செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. காற்றையும் சந்தோஷம் குறைந்து போகல, நம்பிக்கை
நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. அல்லேலூயா. நிச்சயம் செஞ்சு முடிப்பீங்க. காற்றையும் பார்க்கல, மலையும் பார்க்கல, ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்வீங்க, என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. ஆமென். உங்க விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். ஆமென். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸ் அவங்க பாருங்களா. காற்றையும் பார்க்கல, மலையையும் பக்கத்துல பார்த்து, காற்றையும் பார்க்கல, மலையையும் பார்க்கல. நீங்க யாரும் பக்கத்துல பார்க்கல, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. காற்றையும் பார்க்கல, மலையையும் ஒரு சைனுமே இல்லை. காற்றையும் அற்புதத்துக்கு சொல்லுங்க. ஆனாலும், ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்வீங்க, என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க, என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ. முடிந்த தலைக்கு மேல கைகளை தட்டி Shut up.
தேவ ஆவியாலாகும், தேவ ஆவியாலாகும்,
ஆபிரகாம் ஆண்டவர் அப்படிதான் தரிசனமாகி சொன்னார். 99 வயசு இருக்கும் போது அவனுக்கு தரிசனமாகி சொல்ல, நான் எல்ஷடாய், நான் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே. அடுத்த வருஷம் நான் திரும்பி வரும்பொழுது உன் கையில் ஒரு ஆண் குழந்தையை வைத்திருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு இம்பாசிபிளான காரியத்தை சொல்றாரு. ஆனால் இந்த சபைக்கு நான் ஒரு சொல்ற, ஒரு இம்பாசிபிளான ஒரு காரியத்தை ஆண்டவர் சபைக்கு செய்ய போகிறார். இந்த ஒரு வருஷத்துல எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கைகளை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமோதிக்கிறீங்க? God can do impossible things in our family. God can do impossible Hallelujah. things in our church ministry. எத்தனை பேர் விசுவாசத்தோடு கைகளை உயர்த்தி பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரா
கிரிட்டிக்கல் கண்டிஷன். என்ன செய்யறேன்னு தெரியல. எதிரிகள் எங்க பார்த்தாலும் சூழ்ந்துட்டாங்க. அப்ப சொல்றான் யோனத்தான், சொல்றான் கர்த்தர் நமக்கா ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார். God will do something for us. எத்தனை பேர் யோனத்தான போல கைகளை உயர்த்தி ஜோனத்தான போல சொல்றீங்க, God will do something for me. இந்த கனடால ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்யறாரு உங்க வாழ்க்கையில. அப்படின்னு எப்படிப்பட்ட காரியம்னா கிரகிக்க முடியாத காரியங்கள். இந்த பட்டணத்துல நீங்க வரும்போது அவமானத்தோடு வந்திருக்கலாம், இல்ல நீங்க படிச்ச கோர்ஸ், நீங்க படிச்சதுக்கு நீங்க இப்ப உத்தியோகம் இல்லாமல் நீங்க படிச்சது ஒண்ணு அதை காட்டிலும் கீழே ஸ்டேட்டஸ்ல இருக்கலாம். ஆனா சொல்றேன், கிரகிக்க முடியாத காரியத்தை ஆண்டு வந்த சபையில உங்க வாழ்க்கையில செய்ய போறாங்க. நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுதான் தீருவீங்க, ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுதான் தீருவீங்க. கடைசி முறை ரெண்டு கைகளை உயர்த்தி stand against you. பெரிய பர்வதமே நீ மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாய் சமபூமி ஆவாய். நிறைய தடைகளை பார்த்து சோர்ந்து போய் பெரிய பெரிய மலை, how can we overcome this mountain? ஆண்டவர் சொல்றாரு ஓவர்கம் பண்ண போற தரையோட தரையாய் அது உள்ள போகிறது, தரை மட்டமாக போகிறது. எப்படி இந்த மலையை ஏறி கிளைம் பண்ணி இறங்க போறேன்னு தெரியும். மலை இருந்தா தானே கிளைம் பண்ண போறீங்க, அது தரைமட்டமாக போறீங்க. இந்த பதில் ஆமென் சொல்றீங்க. ஆமென். பெரிய பர்வதமே என் பாத்திரம், உங்க பேரை சொல்லுங்க. உங்க பேரை சொல்லி தரைமட்டமாக செருபாபேலுக்கு முன்பாய், உங்க பேரை சொல்லு ஜாக் ராபர்ட்டுக்கு முன்பாய் நீ சமபூமி ஆவாய், சபைக்கு முன்பாய் நீ சமபூமி ஆவாய். அவைக்குரிய வாழ்க்கையில தாண்ட முடியாத ஒரு நிலைமை, பொருளாதாரத்தில் ஒரு தாண்ட முடியாத ஒரு நிலைமை, சுகவீனத்தில் ஒரு தாண்ட முடியாத ஒரு நிலைமை. I'm telling you that you are going to cross. You're not going to climb, you're going to cross. எதுபடி ஆமென் சொல்றீங்க. It's not going to be very difficult. Climbing is very difficult, but walking in the level ground is easy one. And அதான் சொல்றாரு, it's not going to be as difficult as you think. நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ காம்ப்ளிகேஷனாக இருக்க போகிறது கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ கடினமாக இருக்க போகிறது கிடையாது. ஈஸியாக நீ மேற்கொள்ள போகிறாய். எதிர கைகளை தட்டி ஈஸியாக சுகந்திரிச்சு கொள்ள போகிறாய். ஈஸியாக நீ அந்த பக்கம் வந்தடைய போகிறாய். எந்த பேர் ஆமென் சொல்றீங்க? என் தேவன் எனக்கா யாவையும் செய்து முடிப்பா. தேங்க்யூ டேடி. இது உனக்கு பார்த்தா தான் சொன்னார், கொஞ்ச பேர் தான் இருக்கிறாங்க, ரொம்ப கடினம் நினைக்காத. ஒரு ஆள் முறியடிக்கிற மாதிரி அத்தனை சேனையை நீ முறியடிச்சிடுவாய். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you that it is not going to be complicated. கையில வச்சிரு, no more complications, no more complications. ஈஸியா கிராஸ் ஓவர் பண்ண போற. ஒரு மாதிரி பிரெக்னன்சியில இருக்கலாம், ஈஸியா கிராஸ் ஓவர் பண்ணி நல்ல கையில ஒரு நல்ல குழந்தை ஆண்டவர் கொடுப்பா.
அற்புதம் இருக்கிறது தெரிந்த பாடல் தான்
நீங்க எத்தனை பேர் இயேசுட்ட சரண்டர் பண்ணீங்க? லார்ட் ஐ சரண்டர். நீ கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருந்தாலும் இட் டசன்ட் மேட்டர், யூ சரண்டர் யுவர் லைஃப். Doesn't mean that if you have a Christian name you follow Christ. No, who is the one who follow the Christ? யார் ஆண்டவரை பின்பற்றுவான்? தன் சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றணும். ஆண்டவரே, எங்களுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றுகிறோம். Lord, you have a purpose over our life. இவ குடும்பத்தை குறித்து எல்லாம் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறேன். உங்க நோக்க திட்டத்துக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நோக்க திட்டத்துக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். வாலிபரே, சகோதரர், கிவ் யுவர் லைஃப் டு ஜீசஸ் திஸ் மார்னிங் அண்ட் யூ வில் நெவர் வரி ஃபார் யுவர் தட் டிசிஷன் யூ மேட். நீங்க எடுத்த அந்த தீர்மானத்துக்கு ஒரு நாள் நீங்க கவலைப்பட மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை ஆண்டவங்களுக்கு கடத்திடுவார். He will take care of you. He will carry you through. உங்களை தூக்கி சுமப்பார். அவரே உங்களுக்கு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்றேன்ப்பா. கண்டினியூ டு ஸ்பீக் டு அஸ், தொடர்ந்து எங்களோட வழி பேசுங்க, எங்களோட இடைபடுங்க. இயேசுவை நாமத்தில் பிதாவே, நல்ல கையை கட்டி ஆண்டு அமர்ந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ. ரொம்ப நேரம் நிக்க வச்சுட்டேன், சாரி, மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பிகாஸ் எனக்கு இடையில உட்கார வச்சு உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணி உங்களுடைய கவனத்தை சிதற வைக்க விரும்பல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர் ஜேம்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. உங்கள் மத்தியில் வந்து நம்ம முகங்களை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுவும் நம்மளுடைய பாஷையில் ஆண்டவரை ஆராதிப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம், ஸ்லாக்கியம். இந்த பட்டணத்தில் வந்து ஆண்டவர் நம்மை ஒரு நோக்கத்தோடு தான் இணைத்திருக்கார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. இந்த ஆராதனையில் சொன்னே பாருங்கள், அர்ப்பணம் எங்க இருக்கிறதோ அங்கதான் அற்புதம் இருக்கும். பக்கத்துல பச்சளங்க, அர்ப்பணம் இருக்கிற இடத்துல அற்புதம் இருக்கும். அர்ப்பணம் இல்லை என்றால் அற்புதம் இல்லை. அந்த குட்டி பையன் கையில் 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து அப்பாவின் கையில என்ன பண்ணா? அர்ப்பணிச்சான். அதுக்கப்புறம் தான் அது அற்புதத்தை கண்டுச்சு, அந்த 5 அப்பமும் 2 மீனும். இட் மல்டிப்ளை. இதை வச்சுதான் ஆண்டவர் என்னோட பேசினார், நீ அர்ப்பணிக்காம அற்புதத்தை எதிர்பார்க்காத, நீ கொடுக்காம ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்காத என்ற ஆண்டவர் என்னோட பேசினதை நான் உங்களுக்கு திருப்பி ஞாபகப்படுத்துறேன். அவன் அவள் பக்கத்தில் பார்த்து அர்ப்பணம் இல்லை என்றால் அற்புதம் இல்லைன்னு சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு மனசில் தங்கணும்ல. ஏன் பக்கத்தில் எல்லாம் விரோதிகள் உட்கார்ந்துருக்குறாங்களா? சரி, அர்ப்பணம் இல்லை என்றால் அற்புதம் இல்லை. எனக்கு இந்த மரியாள்கிட்ட வந்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஒரு மகனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிற, ஹவ் இட் இஸ் பாசிபிள், இது எப்படி நடக்கும், எப்படி நடக்கும் என்று சொன்ன உடனே பரிசுத்த ஆவியாக மேலே நிழலிடுவார். பைபிள் என்ன சொல்லப்படுவோம்? உடனே அவன் எப்படி தன்னை என்ன பண்ணுறான்? அர்ப்பணிக்கிறா. அர்ப்பணித்து சொல்கிறான், நான் ஆண்டவருடைய அடிமை. லெட் இட் பி டன், லெட் இட் பி டன். அவன் மட்டும் ஒரு ரூம் கொடுக்கலன்னா ஊமில் ஆண்டவர் கிரியை செஞ்சிருக்க முடியாது. She gave room. That's why her womb is blessed. அதனால் பக்கத்தில் அவன் கிவ் ரூம் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு பயந்துடாதீங்க, ஆண்டவங்க குழந்தை கொடுக்க போறாரு. சில பேர் இருக்கிற 2-3 வச்சுட்டு ஏன் இன்னும் வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் 7 பிள்ளைகள், நான் 6வது மகன். நான் 6வது மகன். எங்கள் அக்கா வந்திருக்கிறாங்க இங்கே, ஒன்றும் சேர்ந்து நிற்கிறீங்களா? ஸோ She lives in Ajax. இங்கே கனடாவில் நர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு அமெரிக்காவிலேருந்து ஒரு அக்கா வந்திருக்காங்க, என்னுடைய அக்கா. இவங்க 4th, இவங்க 2nd. ஃபஸ்ட்டு 4 அக்கா எனக்கு, ஃபஸ்ட்டு 4 அக்கா. சில பேர் வாவுன்றீங்க, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒன்றுமே ரகசியமாக செய்ய முடியாது, மாட்டிக்குவோம். ஸோ 4 அப்படின்னா எங்கள் வீட்டில் 5 அம்மாமார்கள். இப்பையும் கொஞ்சம் குறைஞ்சிருமான்னு பார்க்குறது குறைய மாட்டேது. இங்கே ஏஜாக்ஸ் வந்த மாதிரி இனிமேல் என் மகன் ஒரு பேபி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ ஐ ஆம் ஸோ ஹாப்பி தட் ஐ கேன் கம் அஸ் அ ஃபேமிலி. 7 பேர் நான் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் 7 பேர். எனக்கு அப்புறம் ஒரு அண்ணன் இருக்கிற, 4 அக்காக்கு அப்புறம் ஒரு அண்ணன், அப்புறம் நான், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிற. பிளஸ்ஸிங் பிளஸ்ஸிங் ஏற்கனவே எங்கள் தெரிஞ்சவங்க சில பேர் இருக்கிறாங்க, என் தங்கச்சி கூட படித்தவங்க, என் காருணியால். யா, ஸோ 7 பேர்.
அதனால கிவ் ரூம் டு காட், லெட் காட் மேனிஃபெஸ்ட் இன் யுவர் லைஃப். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? பாஸ்டர் காட் மேனிஃபெஸ்ட் ஒய்ஃப் அப்புறம் மேனிஃபெஸ்ட் ஆயிடக்கூடாது பாஸ்டர். இல்லை இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நம்ம ஒத்துழைக்கும் போது நம்ம வாழ்க்கையில், நான் சொல்றேன் ரெண்டு பேரும் சேரணும், ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒன்றிணைஞ்சு ஆண்டவருக்கு இடம் கொடுத்துட்டாங்கன்னா, பைபிளை சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா, பூமியில் எதை கேட்டாலும் என்ன தமிழ் வரோம் ஆண்டு தருவாராம். ஐ திங்க் மேத்யூ 18:19 இருக்கு, ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் அதை என்ன பண்ணுவேன், தருவேன். இன் மை நேம் இஃப் யூ டூ டுகெதர் அக்ரி இன் ஒன் திங் அண்ட் ஆஸ்க். ஒரு தேவ மனுஷன் சொன்னார், வேற யாரும் இல்லை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் சொன்னார். அந்த அக்ரிமெண்ட் தான் வராது இல்லை வீட்டில், அந்த ஒரு ஒன்னஸ் வராது. இவர் நார்த்துன்னு சொன்னால் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, சவுத்துன்னு வாங்க. கரெக்டாக சொல்கிறீங்களே, ஏன்னா ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டாங்கன்னா தெரிஞ்சிடும் சாத்தானுக்கு, ஆஹா அவங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்துருன்ட்டு. நல்ல ரெண்டு பேருக்கு ஒருமணம் எப்படி வரணும்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு டெய்லி கைப்பிடிச்சி ஜோம் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க, கைப்பிடிச்சி கல்யாணத்துக்கு அன்றைக்கி கைப்பிடிச்சிங்களா, அதுக்கப்புறம் சில பேர் கையே பிடிக்கல. அதனால் டெய்லி கைப்பிடிச்சி ஜோம் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒன்னஸ் வந்துடும். ஆமென். ப்ரேயர் வில் யுனைட் யூ போத். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள், பிகாஸ் நீங்கள் முதல்ல இருந்து சர்வீஸுக்கு வழக்கமாக லேட்டாக வர்றவங்க வழக்கமாகவே லேட்டாக வந்தீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்தும் லேட்டாகவே வருவோம். ஆரம்பத்திலேருந்து இந்த வந்திருந்தவங்களுக்கு தெரியும், லைக் பிரதர், நான் பிரதர்னே வருது, பாஸ்டர் ஜாக் ராபர்ட், அருமையான ஒரு சகோதரன், நல்ல ஒரு ஆராதனை ஏறெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா கரத்தை தட்டி? ஏன்னோ அவருக்கு, ஜாக் பிரதருக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் தேவை கிடையாது, ஏன்னா வி ஆல் நோ அபவுட் ஹிம் ரைட். சச் அ ஸ்வீட் பிரதர். சர்வீஸ் ஆரம்பித்ததும் ஜஸ்வின் வர்ஷிப்பை முடிச்சுட்டு அப்படியே போயிட்டார். என்ன நடக்குது, என்ன நடக்குது, பாஸ்டர் ஒரு பாஸ்டர் வந்திருக்காங்க கனப்படுத்த இல்லையா, நான் நினச்சிட்டு இருந்தேன் என்ன ஜஸ்வின் எங்கே, ஜஸ்வின் எங்கே, அப்படியே கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு. ஆனால் தென் ஐ ரியலைஸ்ட் பாஸ்டர் ஜாக் டசன் நீட் அன் இன்ட்ரொடக்ஷன் பிகாஸ் வி ஆல் நோ ஹிம் ஆஸ் அ டியர்லி பிரதர் ரைட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஓவர் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அகைன் அ பிளஸ்ஸிங். என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரதர் கனடாவுக்கு வந்தாச்சுன்னா ஏதோ நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி, நம்ம வீட்டில் விருந்து நம்ம சகோதரன் வந்த மாதிரி இல்லையா? தேங்க்யூ ஃபார் கிவிங் தட் கம்ஃபர்ட். லைக் நாட் ஓன்லி மீ, லைக் நாட் ஓன்லி மீ, நம்ம சபையில் எல்லாருமே அதான் ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆன்டி ஃபார் கம்மிங். இந்த முறையும் ஆன்டி வந்திருக்காங்க. லெட் இஸ் வெல்கம் ஆன்டி. தேங்க்யூ. அவர் முதல்ல அவரை கூட்டிகிட்டு வந்தாங்க, அவரை கூப்பிட்டு வந்தீங்க, அப்புறம் இப்போ ரெண்டு மகள்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, பேர பையனோட சேர்த்து இல்லையா, பேரன் தானே? எஸ். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் ஐ ஷுட் தேங்க் ஆல் த பிரதர்ஸ் ஹூ மேட் திஸ் அரேஞ்ச்மெண்ட். ஓவர் நைட்டு 2 மணி வரைக்கும் இருந்து இந்த வேலையெல்லாம் பார்த்தாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. வை ஐ எம் சேயிங் தேங்க்யூ இஸ் பிகாஸ் அப்போ தான் கொஞ்சம் மைக்கு கூட தருவார், கொஞ்சம் சவுண்ட். ஜஸ்ட் கிட்டிங். எனிவே, இன்னைக்கு இன்னொரு விசேஷமான நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜோவாஷ் அண்ட் ஷோபினி அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த அருமையான மகளை இன்னைக்கு டெடிகேட் பண்ண போகிறாங்க. எஸ் Josh, can you please come? Yeah. ஆமா, ஞானத்தாய் தகப்பன் வந்துருங்க. ஸோ இட்ஸ் சச் அ ஜாய். நாங்கள் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், இது சபை அல்ல, இது ஒரு குடும்பம், கர்த்தருக்குள்ளாக இது ஒரு குடும்பம். ஆமேன். ஆமேனே வர மாட்டேங்குது, எல்லாரும் குழந்தைய பார்த்த உடனே எல்லாம் அங்கே டைவெர்ட் ஆயிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு அடிஷனும் கர்த்தர் இந்த சபையில் ஒவ்வொரு அடிஷனும் கொண்டுட்டே இருக்க இருக்க, ஹேமா, வேர் இஸ் ஹேமா? ஹேமா இஸ் ஹியர், கம் ஹேமா. ஸோ ஒவ்வொரு குழந்தையும் கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்க சேர்க்க ரெண்டு விதத்தில் நான் பார்க்குறேன். ஒன்று வந்து சந்தோஷம், மல்டிப்ளிகேஷன், யூனோ த த ஜாய் ஆஃப் அடிஷன். ஆன் தி அதர் சைட், இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அஸ், யூனோ, கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, சரிங்களா? அதனால் பாஸ்டர் நானும் அன்றைக்கு ஒரு கான்சர்ட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அடுத்த தலைமுறையை நம்ம எப்படி வழி நடத்த போகிறோம், கர்த்தருக்குள்ள இந்த தேசத்தில் எப்படி நடத்த போகிறோம் அப்படின்னு பேசும் பொழுது, ஒவ்வொரு குழந்தையை பார்க்கும் பொழுதும் எனக்குள்ளால் அந்த பாரம் கூட்டிகிட்டே இருக்குது. ஸோ நவ் தே த பேரண்ட்ஸ் ஹவ் டிசைடட் டு கம் அண்ட் டெடிகேட் த சைல்டு அண்ட் டு காட் அஸ் சர்ச்சு. நாம் அவங்க கூட நின்று அவர்களுக்கு வேண்டிய ஒத்தாசை பண்ணணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்கள வழி நடத்தணும் இல்லைங்களா? அதுக்கு தான் நம்ம எல்லாரும் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். ஐ நோ யூ ஹவ் பீன் ஸ்டாண்டிங் ஃபார் அ லாங் டைம், ஸோ யூ மே பி சீட்டட் while I read these verses as a blessing and then we will dedicate the child. Ena ivula kurichu kathar inda kulandhaiye kuduthathu adu avanga saatchi
they shared the testimony actually. ஆண்டவர் இந்த குழந்தையை கொடுக்கும்போது ஜோஷுக்கு நிறைய கேள்விகள் இருந்ததுதான். இந்த நாட்டில் வந்து எப்படி குழந்தையை வளர்க்குறதானா, எப்படி வருமானம் இருக்கணும். ஆனால் ஆண்டவர் என்ன பிரதர் இன்னைக்கு சொன்ன மாதிரி தான், காற்றும் மழையும் பார்க்க மாட்டீங்க ஆனால் பள்ளத்தாக்கு நிரம்பி வழியும். ஹலெலுயா. அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால ஹலெலுயா. அவர் குழந்தையை கொடுத்தாரு. நீ கணக்கு போட்டுட்டு இருந்தல, இந்த அவர் இருக்கிறதுக்கு ஒரு வீடை பிடினு கொடுத்தாரு. வீடும் எப்படி இடத்துல கொடுத்தாரு, சுற்றி பார்க்கு பார்த்தா இவங்க பாஷான ஒரு இடத்துல இருக்காங்கன்ற மாதிரி ஒரு வீடையும் கொடுத்தாரு. நான் சொல்லுவேன், ஆண்டவர் நம்மகிட்ட டீல் பண்ணும்போது எப்போவுமே ப்ராப்ளத்தை டீல் பண்ணுறாருனா ரூட் காஸை டீல் பண்ணுவார். பிரச்சனையை நம்ம பேசுகிறோம்னாக்க நம்ம எண்ணி முடியாத அளவுக்கு சர்ப்ளஸ் அவர் கையில் கொண்டு வந்து கொடுத்துருவார். நம்ம ஆண்டவர் அப்படி தான். ஸோ இன்னைக்கு கையில் ஒரு குழந்தை, அங்கே சொந்த வீடு, கர்த்தர் விதமாக ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிறார்ல. ஆமேன். அவர் அதனால ஒன்று இரண்டு அல்ல, நான்கு ஐந்து ஏழுக்கு போட்டியாக வருவார் பிரதர், வருவார் அவர். என்ன ஜோஷ யார். இன்னொரு பிளஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேருடைய அப்பா அம்மாவும் இந்த இடத்துல இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் எழுமி நில்லுங்க. எஸ் ப்ளீஸ். யா, ஜோவாஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு அமெரிக்காவும் கனடாவும் வந்து சும்மா அப்படி பக்கத்து தெருவுக்கு போயிட்டு வர மாதிரியா அன்னைக்கு தான் சொன்னார். திடீர்னு பார்த்தா அன்னைக்கு வந்திருக்கிறாங்க, பாஸ்டர் எஜுகேஷன் வச்சிடலாமா, அம்மா அப்பா வந்திருக்கிறாங்க. வெல், யூ ஆர் வெல்கம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அம்மா அண்ட் அங்கிள் ஆண்டி. எஸ் வி ஹவ் பீன் சீயிங். இன்னைக்கு இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் ப்ரிவிலேஜ் தட் வி ஆர் கோயிங் டு டெடிகேட் பேபி ஜயானா. ரைட், ஜயானா அந்த பேர்லையுமே ஒரு சாட்சி இருக்குது. மேபி வில் ஹியர் லேட்டர். பட் குழந்தைக்காக ஜபிக்கும்பொழுது உட்காந்துக்கோங்க யா, ப்ளீஸ் யா. குழந்தைக்காக ஜபிக்கும்பொழுது திரும்ப திரும்ப ஆண்டவர் இதே வசனங்கள் தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தா. அவங்க வீட்டுக்கு அன்னைக்கு போகும்போதும் இதே வசனம், இன்னைக்கு எழுந்து ஜபிக்கும்போதும் ஆண்டவர் இதே வசனம். சங்கீதம் 105 ஒன்றிலிருந்து 10 வரைக்கும். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க திரும்ப திரும்ப இவங்க லைஃப்ல என்னன்னா, அவர் அதிசயமானவைகளை செய்தார், அவர் ஆச்சரியமானவைகளை செய்தார். அதே ஆண்டவர் திரும்ப நினைவுபடுத்துறார், நான் உனக்கு சொன்னதை செய்ததை ஞாபகப்படுத்துறேன், நீ செய், திரும்பவும் அகைன் சொல்றார். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழ்தா, உங்க இருதயம் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தரையும் அவருடைய வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவராகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். God spoke in their lives and he fulfilled the promise. Praise be to God. Praise be to the one and only God. Amen. அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும், ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும், அவர் ஈசாக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். நல்லா கேட்டுக்கங்க. இப்பதான் அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி, உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். உங்க வாழ்க்கையில் எவ்வளவு நிச்சயம் இல்லை இந்த வார்த்தைகள் எல்லாம். ஐம் டெல்லிங், இட்ஸ் நாட் ஜஸ்ட் வந்து பிரேயர் பண்ணணுங்கிறதுக்காக இல்ல, அவங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிற நடந்த ஒவ்வொரு காரியத்தையும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவருடைய வார்த்தை சத்தியம், ஜீவனுள்ள வார்த்தை, அழியாது, மாறாது, மறையாது. இந்த குழந்தை வாழ்க்கையில் ஸோ அவங்களுக்கு ஜயானான்னு பேர் வச்சுருக்குறாங்க. ஜயானான்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், எலும்பு எலும்பு சியோனே வல்லமையை தரித்துக்கொள். அதனால் அப்பாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போக போக. மகள்கிட்ட அவர் பலிக்காது, உங்கள் பாச்சாலெலாம் பலிக்காது. ஆமான்னு இப்போவே சொல்லிட்டாரு, இப்போவே பலிக்க மாட்டேன். ஸோ குழந்தைக்காக ஜெபம் பண்ணலாம், எழுந்து கொள்வோம். Yeah, if you can stand, you may stand, or just raise your hands towards. Before we pray, I ask as a church, நம்ம கடமை என்னங்க இந்த குழந்தையை வளர்க்குறதுல? Yeah, ஜெபிக்கணும். குழந்தை தவறு பண்ணுகிறது இல்லைன்னா, தெரியாத காரியம் செய்யுதுன்னா, பெற்றோராக சபையாக நாம் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது சரியில்லைம்மா, இது தப்பு சொல்லிக் கொடுக்கணும். சபையை நீங்கள் செய்வீங்களா? அப்படி சத்தம் கேட்கலையே, செய்வோம். இந்த குழந்தையை கர்த்தருக்கென்று வளர்க்குற மகளாக ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த குழந்தைக்கு தேவனுடைய வார்த்தையும் வல்லமையும் ஞானத்தையும் தினம் தினம் கற்றுக் கொடுப்பீங்களா? ஆமென். இப்போ பெற்றோராக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி,
இந்த குழந்தை கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறத விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இந்த குழந்தையை வளர்க்குறது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பெரிய பொறுப்புன்னு நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா? இந்த குழந்தையை தேவனுக்காக, தேவநாம மகிமைக்காக வளர்ப்பேன்னு உறுதிமொழி எடுக்கிறீங்களா? சபையாக, சபையாரோடு சேர்ந்து ஒரு குடும்பமாக இந்த குழந்தைய கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு மகிமையான பாத்திரமாக வளர்த்தெடுப்பீங்களா? ஆமேன், ஆமேன். ஜபிக்கலாமா? நம்ம ஸ்தோத்திரம், ஹலலூயா. பரிசுத்த பிதாவே, அருமையான மகள் ஜயானாவே, உங்க சமூகத்தில் வைக்கிற ஒரு அச்சனே ரியாக்கிரபோ, எஸ் ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்கள் கைகளிலே தவளை கொடுத்த மகளுக்காய் ஸ்தோத்திரம். லார்ட், வி டெடிக்கேட்டர் லார்ட் அட் தை ஃபீட். ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தில் பிள்ளை வளரட்டும் ஆண்டவரே. தேவ கிருபையிலே தினம் தினம் வளரட்டும் ஆண்டவரே. அவள் பெயருக்கு ஏற்றது போல ராஜா வல்லமை உள்ள ஒரு மகளாக ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை தரித்துக் கொள்கிற ஒரு மகளாக இந்த தேசங்களிலே நடமாடட்டும் ஆண்டவரே. லார்ட், வாட் எவர் ஷீஸ் கோயிங் டு டூ லார்ட், லெட் ஹர் பி ஃபெட் பை த ஹோலி ஸ்பிரிட் லார்ட். ஆவியானவர் மகளை நடத்தட்டும் ஆண்டவரே, அபிஷேகிக்கட்டும் ஆண்டவரே. வல்லமையான ஞானமுள்ள வார்த்தைகள் மகளுடைய வாயிலிருந்து வரட்டும். என் தேவனே, இந்த மகள் உமக்கான பாத்திரமாக உருவாக்கப்படட்டும். அதற்கு பெற்றோருக்கு வேண்டிய ஞானத்தை கிருபையை தாங்கப்பா ஆண்டவரே. இதோ சபையாகிய உம்முடைய மனவாட்டிக்கு ராஜா நீங்க கட்டளையிடுங்க, நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வழியிலே வளர்த்தெடுக்க ஒப்பு கொடுக்கிறோம். மகளை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். Zayana Josh, let us welcome, let us welcome. Oh, okay. Yes, enga gnana thai na appa enga irkinga, vaanga vaanga indha pakkam vaanga. Ivungalukku adutha porup irukudhu. Ivunga gnana thai thappa na ivunga dhaan spiritual father mother. Thank you ma. Appadiye veettu koottu poirunga. So let us congratulate them and make sure that we all, you know, ஃபாதர் மதர் ஃபஸ்ட் டைம். அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் ஜோஷ் லீவ் போட்டு நான் ஊருக்கு போறேன்றாரு. வாங்க, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. யூ மே பி சீட்டட். யா, அமர்ந்து கொள்வோம். தேங்க்யூ. எஸ் சார், பிரதர் ஜாக் ப்ளீஸ் கம் அண்ட் வாங்க பிரதர். தேங்க்யூ. கேன் எனி ஒன் ஹெல்ப் மீ? கீபோர்ட் இருக்காங்களா? மீண்டும் ஒரு விசை ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்ததற்காக. அருமையான அண்ணன் தான் சொல்லுவேன், ஜேம்ஸ் அண்ணன் தான். ஏன்னா அவங்க பாஸ்டராக முன்னாடியே எங்களுக்குள்ள நல்ல ஒரு நட்பை ஆண்டவர் கொடுத்துருந்தாருன்னா. நான் கனடா வரும்போது எல்லா ஊழியங்களுக்கும் அவர் தான் கூப்பிட்டு போவார். அடிக்கடி போய் சேர்ந்து சாப்பிடுவோம். ஏன்னா திடீர்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நாங்கள் சர்ச் ஆரம்பிச்சுக்கிறோம், ஆண்டவர் என்னை அழைச்சாருன்னு சொன்னாங்க. எங்களால் நம்பவே முடியல, நம்பவே முடியல. அப்படி இன் ஃபாஸ்ட் டைம், கொஞ்சம் குறுகிய காலத்தில் பெரிய காரியங்களை இந்த சபையிலையும் பாஸ்டர் வாழ்க்கையிலையும் செஞ்சதை நான் பார்த்துட்டுருக்குறேன். ஆமே, இன்னும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து, அவருக்கு வந்து சர்வ வல்லமை உள்ளவர்னா, அவருக்கு வந்து நோ லிமிட்டேஷன், அவருக்கு எந்த வரையறையும் கிடையாது. ஒரு வீடை கட்டணும்னா அதை முடிக்கிறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது மனுஷனுக்கு, மினிமம் இத்தனை மாதம் ஆகும். ஆனால் ஆண்டவருக்கு அப்படி கிடையாது. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். இந்த உலகத்தை எவ்வளோ நாளில் படைச்சார் சொல்லுங்க? வெறும் 6 நாள் தான். ஒரு சூரியனை 1 வினாடி தான் சூரியன் உண்டாவதாக என்ன. அதனால் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அதான் அந்த பாடம்ல, எல்ஷடாய் எல்ஷடாய், உம்மால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்ஷடாய் எல்ஷடாய், உம்மால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். சோ ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக ஒரே ஒரு பாடலை மாத்திரம் நான் பாடி, கர்த்தர் தீமைகளை நன்மையாய் மாற்றுவார்,
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இது ஒரு முறை பாடிட்டு முடிவுலையும் இந்த பாட்டை நம்ம திருப்பி பாட போகிறோம். ஸோ தீமை அனைத்தையும் நன்மையாய் மாற்றுவீர், எந்த வாழ்வில் அற்புதம் செய்வீர். ஆமென். அவரிடத்தில் அன்பு குரலுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? நன்மையாய் மாற்றுவார். அல்லேலூயா. தீமைகள் நடந்தாலும் நம் ஆண்டவர் அதை நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுவார். என் வாழ்க்கையில நான் பார்த்துருக்கிறேன், உங்க வாழ்க்கையில் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆமென். யோசேப்புக்கு நடந்தது ஒரு தீமை, எகிப்தில் விற்கப்பட்ட அடிமையாய் விற்கப்பட்டது ஒரு தீமையான ஒரு காரியம். ஆனால் அதில் ஒரு நன்மை இருந்துச்சு. அவன் எகிப்தில் அவன் ஆண்டவர் அவனை உயர்த்தும்படி அது நன்மைக்கு ஏதுவாய் முடிந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுவதற்கு அது நன்மைக்கு ஏதுவாய் முடிந்தது. அதில் உங்கள் வாழ்க்கையில் சாத்தான் தீமை செஞ்சானா அதை அப்படி என்ன பண்ணிடுவார்? நன்மையாக மாற்றிடுவார். அல்லேலூயா. இந்த பாட்டை பாடலாமா? தீமை அனைத்தையும் நன்மையாக மாற்றுவீரே, எந்த வாழ்வில் அதிசயம் செய்பவரே. அனைத்தையும் நன்மையாக மாற்றுவீரே, எந்த வாழ்வில் அதிசயம் செய்பவரே, செய்பவரே. அல்லேலூயா பாடுவே, சொல்லு அல்லேலூயா. அல்லேலூயா பாடுவே, அல்லேலூயா பாடுவே, அல்லேலூயா பாடுவே. ஆராதிப்பே உயர்த்துவே, இயேசுவையே இயேசுவையே, அல்லேலூயா பாடுவே, அல்லேலூயா பாடுவே. Come on, raise hallelujah. Hallelujah. Paduve aradippe, aradippe uyattuve Yesuvaye, Yesuvaye. Aradippe Yehova Shalom. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் என் வாழ்வில் தந்தீரே. யெகோவா நிஸ்ஸியே, எங்கள் ஜெய கொடியே, உம்மையே ஆராதிப்பே. சொல்ல யெகோவா. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் என் வாழ்வில் தந்தீரே. யெகோவா நிஸ்ஸியே, யெகோவா நிஸ்ஸியே, எங்கள் ஜெய கொடியே, உம்மையே ஆராதிப்பே. கைகளை உயர்த்து, அல்லேலூயா பாடுவே, அல்லேலூயா பாடுவே, ஆராதிப்பே, ஆராதிப்பே, உயர்த்துவே, உயர்த்துவே இயேசுவே. அல்லேலூயா பாடுவே, அல்லேலூயா பாடுவே, ஆராதிப்பே, உயர்த்துவே ஆராதிப்பே. பவுலும் சீலாவும் ஆண்டவருக்காய் சுவிசேஷத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது, சுவிசேஷம் அறிவிக்கும் போது பயங்கர அடி உத,
துன்புறுத்தல், காயங்கள், அது மட்டும் இல்ல சிறைச்சாலை கட்டுக்கள். அந்த நேரத்தில் ராத்திரியில் அவன் என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க பேசல? அல்லேலூயா பாடுவே. அவங்க ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிட்டு, நீதாயா காரணம், நான் பாட்டுக்கு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லியிருக்கலாம். அவங்களுக்கு தெரியல இந்த தீமை நடந்ததுக்கு, ஏன் இந்த தீமை நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், இந்த தீமையை கத்தர் நன்மையா மாற்றுவார். எதவிட ஆமேன்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்து தெரியுமா? அற்புதம் நடந்தது. ஜெயிலர் ரட்சிக்கப்படுகிறார். ஜெயிலர் முழு குடும்பம் ராத்திரியோடு ராத்திரியா ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. பிலிப்பு பட்டணத்துல சபை உண்டானது. ஆமென். ஒரு தீமை நடந்தது, அந்த தீமைக்கு பின்பாக ஒரு சபை உண்டாச்சு, ஒரு நன்மை உண்டாச்சு. எதுவரை ஆமேன்னு சொல்றீங்க. அதனால உங்க வாழ்க்கையில தீமையை கத்தர் எப்படி நன்மையா மாற்றுவார். ஹல்லேலூயா. முடிவில் இந்த பாடலுடைய ஸ்டோரியையும் செய்தியை முடிவில் நான் சொல்ல விரும்புகிறேன். முடிவில் வந்துடுங்க. தேங்க்யூ. நான் நல்லா வாசிக்கிறவங்க நல்லா கை கொள்ளும், சூப்பராக ப்ரொஃபஷனலாக வாசிக்கிறாங்கள்ல, ரொம்ப அழகாக நேர்த்தியா. காட் பிளஸ் யூ. ஆமாம், ரொம்ப சந்தோஷம். ஆமாம், ஆண்டவரை நேர்த்தியாக ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செஞ்சுருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஸோ இந்த கால வேளையில் ஆண்டவர் மிக தெளிவாய் நான் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நேற்று ராத்திரியில் ஆண்டவர் உறுதி செய்தார். ஸோ சில பேர் நினைக்கலாம், என்னடா இந்த டைட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டு. டைட்டில் கொடுக்கலான்னா இப்படி ஒரு கொடுக்கலாம், டேஞ்சர் ஆஃப் பீயிங் இன் ராங் பிளேஸ். டேஞ்சர் ஆஃப் பீயிங் இன் ராங் பிளேஸ் அப்படின்னா தமிழில் என்ன சொல்றது? தவறான இடத்தில் இருப்பதனால் வருகிற அபாயங்கள், தவறான இடத்தில் மாட்டிக்கொள்வதனால் வருகிற அபாயங்கள். ஸோ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்க வேண்டும், God has prepared everything for us. உங்களுக்கு God prepared a place. உங்களுக்குன்னு ஆண்டர் இடத்தை ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒன்று சொல்லவா, ஃப்ரம் பர்த் டு பரியல் God has already planned what to do with you. பிறந்ததுலேருந்து இறக்கிறது வரைக்கும் உங்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணி வச்சிருக்கிறார்? ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்கள் எங்கே பிறக்கணும், நீங்கள் உங்களை எங்கே வளர்க்கணும், அதுக்கப்புறம் எங்கே காலேஜ் படிக்கணும், யாரை திருமணம் பண்ணணும், அதுக்கப்புறம் எங்கே செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் ஆண்டவர் வருகை தாமதித்தால் நமக்கு முடிவு வந்துச்சுன்னா எங்கே மரிக்கணும், எங்கே அடக்கம் பண்ணப்படணும், அது கூட பிளான் தெரியுமா? நான் ஜீசஸ் லைஃப்லேருந்து நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஜீசஸ் பாருங்கள், மத்தேயு 2:15 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஆண்டவர் எங்கே பறந்திருக்கிறாருன்னு தெரியல, ஏரோ ஒரே குழப்பம். உடனே எல்லாரையும் கூப்பிடுறாங்க, ஞானிகளை கூப்பிட்டு, வேத ஆராய்ச்சி செய்கிறவங்களை கூப்பிட்டு எங்கே பறந்திருப்பாருன்னு சொல்லும் போது உடனே அவங்க சொல்கிறாங்க, யோசியா 11, யோசியா தீர்க்க தரிசனம் பண்ணார், பெத்லகேமில் அவர் பிறப்பார். உடனே பெத்லகேமுக்கு ஆளை அனுப்பி விட்டு, உங்களுக்கு தெரியும் 2 கீழ்பட்டவங்க எல்லாரையும், எல்லா ஆண்மகன்களையும் கொலை செய்யும்படி அவனுக்கு உத்தரவிடுகிறான். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஏதோ தற்செயலாக பெத்லகேமில் பறக்கலை, அது முன் குறிக்கப்பட்டது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். முன் குறிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ராத்திரியோட ராத்திரியோட சொப்பனத்தில் சொல்கிறாரு, நீ எங்கே போயிடு யோசியப்பட்ட? எகிப்துக்கு போயிருந்தா. 2 போய் பாசிட்டீங்கன்னா பண்ணுவோம், எகிப்துக்கு போயிட்டாங்க. எகிப்துக்கு போனோன்னே ஏறவது மறித்த பிறகு ஆண்டவர் அவர்களை திரும்ப தேசத்துக்கு கொண்டு. அப்போ இவர் தீர்க்க தரிச உரைக்கப்பட்டபடி அவரை எகிப்திலிருந்து கொண்டு வருவேன், ஐ வில் பிரிங் ஹிம் ஃப்ரம் ஈஜிப்ட் என்ற வாக்கு தத்தம். அப்படின்னா குழந்தை பருவத்தில் அவர் எகிப்தில் இருக்கணும் தேவனுடைய பிளான். எல்லாமே தற்செயலாக நடக்கல, இட்ஸ் நாட் ஆக்சிடென்ட், இட்ஸ் ஆல் இன்சிடென்ட். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நத்திங் இஸ் ஆக்சிடென்ட். சொல்லுங்கள் உங்கள் வாய்க்கில் சில பேர் நினைக்க கல்யாணம் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் பாஸ்டர். இல்லை, இன்சிடென்ட். தெரிஞ்சதான் ஆண்டவர் கொடுத்தாரு, உங்களுக்கு தெரியாததுக்காக நன்றி. சில பேர் நினைக்கிறேன் இட்ஸ் ஆக்சிடென்ட். நோ, சில பிள்ளைகள்
பிள்ளைகிட்டே நான் நினைக்கவே இல்லை நீ மூணாவது பிள்ளை பிறப்ப ரெண்டாவது பிள்ளை பிறப்பன்ட்டு. உங்களுக்கு வேணா ஆக்சிடென்ட் பார்த்துல, நோ இட்ஸ் அன் இன்சிடென்ட். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நத்திங் ஹேப்பன் ஆக்சிடென்ட்லி. நீங்க நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க, ஏதோ ஆக்சிடென்ட்டா தற்செயலா பொத்துன்னு வந்து உள்ள காட் இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீங்க இங்க வந்து உட்காரணும்னு கத்தர் ஒருத்த நோக்கத்தை வச்சிருந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். ஆக்சிடென்ட் உலகத்தார் தான் பயப்படுவாங்க, ஆக்சிடென்ட் ஆயிரும் ஆக்சிடென்ட். நான் சொல்றேன் உங்களுக்கு ஒன்றும் ஆக்சிடென்ட் ஆகாது. இதெல்லாம் தேவ ஆமேன் தேக தேவனுடைய நிகழ்வுகள் தான் உங்க வாழ்க்கையில் இருக்கும். ஹல்லேலூயா. உடனே திரும்பி எகிப்துலேருந்து நேராக வந்தவுடனே அங்கே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு யோசேப்பு அங்கே இருக்கிற எருசலேமில் இருக்கிற பயந்துட்டு எங்கே போய் தஞ்சம் போகிறான்? நாசரேத்துக்கு போகிறான். உடனே வேதவசத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குமா, மத்தேயு 2:23 நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினார், நசரேன் எனப்படுவார் என்று தீர்க்க தரிசனத்தினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவன் பயத்தில் போனான் இல்லை, காட் ஹஸ் ஆல்ரெடி பிளான்ட். வாலிப பருவத்தை அவர் எங்க காலேஜ் டேஸ் எங்க நாசரேத்தில், பர்த் பிளேஸ் பெத்லஹேம், குழந்தை ஸ்டேஜ் ஈஜிப்டு, வாலிப ஸ்டேஜ் நாசரேத். யோசித்து பாருங்க, நீங்கள் உங்கள் லைஃப்பில் சொல்ல டைம் யோசித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் நினைப்பீங்க நீங்களாக போயிட்டு இல்லை, தெரிந்தோ தெரியாமையோ கத்துற உங்களை அழகாய் காயின்களை நகர்த்திட்டு இருக்கிறார். Amen. God has prepared a place for you where you have to study. God has prepared a person whom you have to get married. Amen. Ella vaalkila ovvoru kattathilum aandavar ungalai alagai nadathi varugiradha neenga paathittu dhaan irukringa, naan paathittu dhaan irukiren. Hallelujah. God has prepared everything beautifully. Amen. Nam life la alaga illa, even aandavarudaiya maranam kuda Yesaya munnadiye therivikkirar. Yesaya 53:9 துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானுடைய ஐஸ்வர்யவானோடு இருந்தார். இது என்ன சொல்றேன்னா, அருமத்தி யோசேப்பு பணக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய கல்லறையை குறித்து தான் இங்க தீர்க்க தரிசனமா ஏசாயா எழுதியிருக்கிறார். பணக்காரன் கூட இருப்பாருன்னா, இந்த பணக்காரன் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு அவன் பணக்காரனா இருந்தான். அவன் தான் போய் ஆண்டவரை போய் என்ன பண்ணான், அடக்கம் பண்ணினான், ஆண்டவரை சரீரத்தை வாங்கி அடக்கம் பண்ணினான். ஏசாயா எத்தனை வருஷத்துக்கு எத்தனை ஆண்டுகள் பரியல் ஆல்சோ பிளான்ட். எங்க அடக்கம், எந்த இடத்துல உங்களை அடக்கம் பண்ண கூட ஆயத்தமா இருக்குங்க? அதில் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பர்த் டு பரியல் பிளான்டு. என்னது யாரும் பிளான் பண்ணிட? இந்த ஒரு அறிவு இருந்துச்சுன்னா நீங்க பயப்பட மாட்டீங்க, நீ பயப்பட மாட்டீங்க. என் காலங்கள் அவர் கையில் இருக்குது. தாவீது மாதிரி சொல்லுவீங்க, எவ்வளோதான் கொலை செய்கிற முயற்சி செஞ்சாலும், கொலை மிரட்டுதல் வந்தாலும், லைஃப் த்ரெட்டனிங் தான் இருந்தாலும், யூ சேட் மை லைஃப் இஸ் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். ஹல்லேலூயா. நான் என்னன்னா, எவ்ரி திங் இஸ் பிளான்டு, ஆனால் அது அந்த ஆண்டவர் பிளான் படி நம்ம லைஃப்பில் நடப்பதற்கு நம்ம ஒத்துழைக்கணும். ஆண்டவர் பிளான் பண்ணாரு, எத்த 600,000 புருஷர்களையும் கானான் கொண்டு போவது காட்ஸ் பிளான். ஆனா ரெண்டு பேர் தான் போய் காட்ஸ் பிளான்ல என்ன பண்ணாங்க, நிறைவேற்றினாங்க. அதனால காட்ஸ் பிளான்ல ஹாஃப் வேல மறித்து போக வாய்ப்பு இருக்கா, இல்ல வழி விலகி போக வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இப்படிப்பட்ட சபையை வச்சு ஆண்டவர் அடிக்கடி நம்மளை என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, உருவாக்கிட்டே இருக்கிறாரு. So that you don't miss out the plan of God in your life. Amen. தாவீது வாழ்க்கையில இருந்து சில காரியங்களை இந்த காலவேல நான் பேச விரும்புகிறேன். 1 சாமுவேல் 27 அவன் லைஃப்ல இருந்து he missed danger of being in wrong place-க்கு சில காரியங்களை நான் உங்களுக்கு காலையில் சுட்டி காட்ட விரும்புறேன். அவன் தவறான இடத்துல போனதுனால அவன் வந்த வாழ்க்கையில வந்த பிரச்சனைகள், அதனால வந்து அவன் வாழ்க்கையில வந்த பாதிப்புகள், அதை தான் நீ காலையில் சீக்கிரமா ஒரு 4 காரியத்தை நான் பார்த்து நான் அண்ணன் டைமே கேட்காம சொல்லி கேட்டேன். 11 ஹால் ஆகுது, எத்தனை மணி இருக்கு இல்லை சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, எப்பயும் முடியும் 12 முடிப்பீங்க. ஓகே, நைஸ். ஸோ ஒரு 4 காரியங்களை நான், தவறான இடத்தினால் இடத்தில் இருப்பதனால் வருகிற தாக்கங்கள் பாதிப்புகளை
இந்த காலவில நான் சுட்டி காட்ட வந்தேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தாவீது ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணின அடுத்த நாள்லேருந்து அவனுக்கு பிரச்சனை. சில பேர் நினைக்க ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிறகு தான் ரொம்ப பிரச்சனை வருதுன்னு நினைப்பீங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க, அதுக்கப்புறம் தான் ஆனால் அந்த பிரச்சனை பிரச்சனையாகவே இருக்காது, மறைஞ்சு போயிடும். அது வந்து அது வந்து சாத்தான் சும்மா உங்களை பயமுறுத்துக்கிற பூச்சாண்டிகள். ஆமென். எப்போ நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களோ அப்பொழுதே நீங்கள் ஆண்டவரோடு ஒரு பொருத்தனை பண்ணி ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் யூ பிலாங் டு ஹிம் கம்ப்ளீட்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. குழந்தையை நம்ம டெடிக்கேட் பண்ணுறோம், பட்டு பைபிளில் வந்து பேபி டெடிக்கேஷன் பிரதிஷ்டை பண்ணுறாங்க. பட்டு ஞானஸ்தானம் என்பது மூழ்கு மூழ்கி எடுப்பது தான் ஞானஸ்தானம். பேப்டிசம்னா பேப்டைஸ் சொல்கிறாங்க, டு இமர்ஸ் அண்ட் டேக். அதான் பேப்டிசம்னோட அர்த்தம் என்ன, மூழ்கி மேலே வர்றது, அதுதான் பேப்டிசமோடைய அர்த்தமே. ஸோ அதனால் இஃப் காட் ஸ்பீக்ஸ் டு யூ, குழந்தை ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் திருப்பி நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கலாம். ஆமென். ஸோ ஏன்னா நம்ம எல்லாருமே ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டினாமினேஷன்லேருந்து நம்ம வந்திருக்கிறோம். ஸோ அதை நான் சொல்லணும்னு நான் நினைக்கல, பட் ஆவியான சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். கர்த்தரவங்களோடு பேசுவார். ஆண்டவருக்கு நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களை அழகாகி நடத்திடுவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? அல்லேலூயா. சீக்கிரம் வருவோம். 1 Samuel 27 அவன் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரெஷர் டென்ஷன், ஓடிக்கிட்டே இருக்கிறான், கொகையை விட்டு கொகை ஓடுறான், ஒரு நாடோடிய போல ஓடுறான், ஒரு குருவியை வேட்டையாடுறது போல அவன் வேட்டையாடுறதுனால உனக்கு ரெஸ்டே இல்லை. அப்போ ஒரு ஃபஸ்ட்ரேஷன் வந்துருச்சு அவனுக்கு. ஒரு ஃபஸ்ட்ரேஷன் வந்துட்டு முதல் வசனத்தில் சொல்கிறான். அங்கே வாசிக்கும் போது 1 Samuel 27:1 யாராவது வாசிக்க முடியுமா? ஒரு நாள் சவுலின் கையில் நான் மடிஞ்சு போக போறேன், நம்பிக்கை அற்று போகும்படிக்கு, இவன் கைக்கு நான் நீங்களா இருக்கும்படிக்கு, ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணி, இருதயத்தில் எப்பொழுதுமே உங்க பிளான் உங்ககிட்ட இருந்து வரக்கூடாது, உங்க மைண்ட்ல இருந்து வரக்கூடாது, அவர்கிட்ட இருந்து வரணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். தன் இருதயத்தில் யோசித்தான். இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு, ஹி தாட் டு ஹிம் செல்ஃப். அவனுக்கு ஒரு ஃபஸ்ட்ரேஷன் வந்தனே, என்ன பிளான் பண்றானா, எருசலேமை விட்டுட்டு எங்க போயிடலாம், பெலிஸ்தியர். ஹி டுக் எ ராங், ஹி வென்ட் டு தி ராங் பிளேஸ். பெலிஸ்தியர்கள் தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட், எதிரிகளுடைய எல்லைகளுக்குள்ள போய் தஞ்சம் அடைகிறான். அது தவறான இடத்துல போய் அவன் தஞ்சம் அடைவதனால அவன் வந்த தாக்கங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஏராளமான தாக்கம். ஆனால் ஆரம்பத்தில் பார்த்தா எல்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. அந்த 27 பார்த்தீங்கன்னா வெற்றி மேலே வெற்றி. அங்கே பார்த்தீங்கன்னா போய் அங்கே வந்து அந்த ராஜா ஆகீஸ், அந்த ராஜா பேர் என்னது சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆகீஸ். அந்த ஆகீஸ் ராஜாட்ட போய் தஞ்சம் புகுந்து சொல்கிறான். அவனும் சந்தோஷமாக அவனை ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்டுட்டு அவன் சொல்கிறான், உனக்கு சூப்பர் லேக் தரேன்டா, சூப்பர் இடம் தரேன்டான்னு சொல்லிட்டு சிக் லாக், நல்ல லாக்கு. என்ன லாக்கு அது? சிக்கு லாக்கு ரெண்டுமே பாருங்க, ரெண்டும் ஒன்று தான். சிக்கும் இப்படி தான் சாத்தான் உங்களை சிக்க வைக்கிறது. சிக்கு லாக்கில் போய் அவனை உட்கார வச்சு, நீ வாழடா, உனக்கு இல்லாத இடமாடா அப்படின்னு சொல்லி 600 பேர் இவனை நம்பி, எத்தனை பேர் இவன் மட்டும் கெட்டு போகாமல் 600 பேரையும் கூட்டிக் கொண்டு பைபிள சொல்லுங்க, ஒரு வருஷம் 4 மாதங்கள் எல்லாம் நல்லா போகுது. கீழே பார்த்தீங்கன்னா பயங்கர, அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க அமிலேக்கர்லாம் அடிக்கிறான் பார்த்தீங்க, நிறைய சுற்றி ஃபுல்லாக ஒரே ஃபைட்டு போட்டு பயங்கர பிளண்டர், பயங்கர ஆசீர்வாதம், செழிப்பு, ப்ராஸ்பரிட்டி, ஃபேமு. ஆனால் நாளானது என்ன பண்ணும்? விளங்க பண்ணும். ஸோ தவறான இடத்துல போனதுனால என்னென்ன பாதிப்புகள்? ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு காரியத்தை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு திங், ஹீ லாஸ்ட் த பர்பஸ் ஆஃப் காட். ஆண்டவர் அவனை குறித்து வச்சிருக்க நோக்கத்தை என்ன பண்ணானா, மறந்து போனான். ஹி ஃபர்காட் த பர்பஸ் ஆஃப் காட் இன் ஹிஸ் லைஃப். அவனுடைய நோக்கம் என்ன, ஆண்டவர் அவனை அழைத்த நோக்கம் என்ன, பிரதானமான நோக்கம் என்னன்னா,
இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜாவா இருக்கணும், அவர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களை என்ன பண்ண வேண்டும், ஒரு பாஸ்டரா இருந்து அவர்களை என்ன பராமரிக்க வேண்டும், அவர்களை போஷிக்க வேண்டும், அவர்களுக்காய் நிற்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் அவனை என்ன பண்ணினார், ஆடு மேய்ச்சு கொண்டிருந்தவனை அபிஷேகம் பண்ணினார். ஆனா இவன் என்ன பண்றானா, எதிரிகளோடு சேர்ந்துக்கிட்டு, பைபிள் சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரவேலருக்கு விரோதமா யுத்தத்துக்கு போறானா பாருங்க. இவன் ஒரு காலத்துல என்ன பண்ணானா, அரக்கன் கோலியாத்தை ஜெயிச்சு இஸ்ரவேலுக்கு மகா பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தவன். ஹி வாஸ் எ ஹீரோ. இந்த ஹீரோ தன் உயிரையே பயணம் பணையம் வச்சு தேசத்துக்கு விடுதலையை வாங்கி கொடுத்தவன், ரட்சிப்பை வாங்கி கொடுத்தவன், அவ்வளோ பெரிய தேவ நோக்கத்தை அறிந்தவன், தவறான இடத்துல போனவனே பர்பஸே மறந்து போச்சு. எதற்கு ஆண்டவன் அழைச்சார்னு என்ன பண்ணிட்டான், மறந்துட்டு யார ஆதரிக்கணும்னு ஆண்டவன் நோக்க வச்சிருந்தாரு அவங்களே அழிக்க நினைக்கிறான். பாருங்க என்ன ஒரு கொடுமை பாருங்க. அதனால when you go to the wrong place you will lose the purpose of God in your life, you will forget. எதற்காக ஆண்டவர் உங்களை அழைச்சார்னே மறந்துடுவீங்க. அழைச்சார் எதுக்காக உங்களை அழைச்சார்னே என்ன பண்ணிடுவீங்க, மறந்துடுவீங்க. ஏன் ஆக்கீசுடைய தந்திரம் என்னன்னா, அந்த 27 அதிகாரத்துல அந்த ஆக்கீசோட தந்திரம், இந்த ராஜாவோட தந்திரம் 12 வசனத்தை வாசிங்க. தாவீதை நம்பி தன்னை வெறுக்கும்படி செய்கிறான். இங்க தெளிவா வாசிங்க, திருப்பி ஒரு டைம் வாசிங்களேன் சிஸ்டர். தாவீதை நம்பி தன்னுடைய தம்முடைய இஸ்ரவேல ஜனங்கள் தன்னை வெறுக்கும்படி செய்கிறான். இங்கிலீஷ்ல வாசிக்கிற கொஞ்சம் இன்னும் தெளிவா இருக்கும். ஆகிஷ் பிலீவ் டேவிட் தாட் டு ஹிம்செல்ஃப், பட் பை நவ் பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் மஸ்ட் ஹேட் ஹிம் பிட்டர்லி. ஆகிஷ் நினைக்கிறாரு இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் இவனை எப்படி என்ன பண்ணிருப்பாங்க, ஹேட் ஹிம் பிட்டர்லி, கசந்து கொள்ற மாதிரி அவன் வாழ்க்கை வாழ வச்சு. இஸ்ரேல் ஒரு காலத்துல தாவீதுனா Wow, he is a hero. ஆனா தாவீதுனா இப்ப அவனை நினைச்சாலே கசப்பு வர மாதிரி. சத்துருடைய பாருங்க தவறான இடத்துல போய் அவன் இருந்ததுனால எப்படி ஒரு ஆசீர்வாதமா இல்லாமல் கசப்பாய் மாறிவிட்டான். He was a blessing. Now he is a bitter experience to the people. நல்லா சொல்றேன், நீங்க தவறான இடத்துல போய் இருந்தீங்கன்னா அது மூலமா நிறைய பேருக்கு மனஸ்தாபம் உண்டாகும், மனக்கிளேசம் உண்டாகும், ஒரு பிட்டர்னஸ் உண்டாகும். உங்களுக்கு தெரியும்ல நவோமி ஆண்டவர் பெத்லகேமில் வச்சிருந்த அந்த குடும்பத்தை, எலிமெலேக் நவோமி, ரொம்ப அழகான வாழ்க்கை. ஆனால் பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, மோவாப்புக்கு ஓடிட்டாங்க. இவன் பெலிஸ்தேட்ட போனமா அவங்க மோவாப்புன்னா கத்திர அருவறுக்கப்படுகிறது. அந்த இடத்துல போனோடனே ஆண்டவரால் அவங்கள பாதுகாக்க முடியல, பராமரிக்க முடியல, ஆண்டவரால் அவங்கள போஷிக்க முடியல. அதனால ஒரே ஹஸ்பண்ட் இறக்குறாரு, ரெண்டு பிள்ளைகள் இறக்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மனம் மாறி திருப்பி எங்க வராங்க, ரைட் பிளேஸ்க்கு வராங்க. ராங் பிளேஸ்ல இருந்து ரைட் பிளேஸ்க்கு வந்த உடனே எல்லாரும் கூப்பிடுறாங்க, ஹே நவோமி நவோமி நவோமி. எல்லாருக்கும் பயங்கர எக்ஸைட்டட். நீங்களே உங்க வீட்டுக்கு போகும்போது எப்படி போவீங்க, சில பேர் கூலிங் கிளாஸ் போட்டு அவுக்கவே மாட்டாங்க பாத்திரீங்களா, எங்க கனடால இருந்து வராங்களா என்ன, அவங்க பண்ற அலும்பு இருக்கே தெருவில் எப்படி பச தெரியும், நான் பார்த்துருக்கேன்ல. ஆனா அவளுக்கு பந்தா காட்டுறதுக்கு ஒண்ணும் இல்லை, தலை குனிஞ்சிட்டு வரா, பந்தா கொண்டு ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் அழிச்சிட்டு வரா, விதவையா வரா, ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு, அவமானம் எல்லாரும். பட் ஆனா எல்லாருக்கும் மத்தவங்க தான் தேவர் எக்ஸைட்டட். ஓ நவோமி இஸ் கமிங், நவோமி இஸ் கமிங், நவோமி இஸ் கமிங். உடனே அவ சொல்ற, ஸ்டாப் ஸ்டாப் காலிங் மீ நவோமி, என்னை நவோமின்னு கூப்பிடாதீங்க. நவோமின்னு அர்த்தம் தெரியுமா, ஸ்வீட் அர்த்தம். என்னைய நவோமின்னு கூப்பிடாங்க, என்னை எப்படி கூப்பிடுங்க,
மாறா அப்படின்னா பிட்டர். அவ வாழ்க்கையில பிட்டர் லைஃப்க்கு யாரு காரணம்? அவங்க ஹஸ்பண்ட் தான் காரணம்னு சொல்லுவேன். பிகாஸ் as a head of the family you made a wrong choice and because of that her life is bitter. Her life is bitter not because of her decision, because of her husband's decision. அதனால நீங்க தவறான இடத்துக்கு போகும் உங்க மூலமா நிறைய பேருக்கு ஒரு கசப்பு உண்டாகுங்க. அதனால பர்பஸே அவன் மறந்துட்டான். ரெண்டாவது எல்லாம் பீல சொல்றேன், அதனால உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். Danger of being in the wrong place. First he lost, he forgot the purposes of God. Rendavathu he lost the passion for God. He lost the passion. Anga paakumbodhu 1 Samuel la nammalku time illa adanal na seekrama 1 Samuel 17 am adhigaram 26 vasanathila pathina கோலியாத்து வந்து பயமுறுத்தும் போது இயேசுவை நிந்தி ஆண்டவர் யெகோவா தெய்வத்தை நிந்திக்கும் பொழுது எல்லாரும் அவங்களுக்கு தான் உரைக்கல, அவங்களுக்கு தான் பெருசா. ஆனா இவன் கேட்ட உடனே அவன் என்ன சொல்றான் தெரியுமா? இஸ்ரவேலின் நேரிட்ட நிந்தையை நீக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்ட்டு ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் என்ன சொல்றானா, கவனன்ட் மேன் பீப்புள் நாங்க விருத்த சேதனம் இல்லவங்க, விருத்த சேதனம் இல்லாத எப்படி எங்களை இப்படி பேசலாம்? பார்த்தனா அவனுக்கு ஆண்டவர் மேல ஒரு வைராக்கியம், ஆண்டவர் பிள்ளைகள் மேல ஒரு வைராக்கியம். பார்த்தனா how can he do that to the living God? அவனுக்கு அவ்வளோ பேஷன், கோபம் வருது, அவ்வளோ வெறி வருது. எதனால சொல்லுங்க, எதனால வருது? ஆண்டவர் மேல இருந்த அந்த பற்றுதல்னால, தேவ பிள்ளைகள் மேல இருந்த அந்த பாசத்தினால அவனுக்கு அவ்வளவு பேஷன். ஆனா இதே பேஷன் உள்ளவன், விருத்த சேதனம் இல்லாதவன் அப்படின்னு சொன்னவன், விருத்த சேதனம் இல்லாதவங்கிட்ட போயிட்டு he lost his passion. அப்ப அவன் அந்த இங்க இருக்க டைம்ல தான் சாம்வேல் மரித்து போனாருன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இவனுக்கு எவன் மரிச்சு போனா எவனுக்கு என்ன, I will mind my own. என் ஃபேமிலி நல்லா இருக்கு, என் குடும்பம் நல்லா இருக்கு, அவங்க கேடு கெட்டு போனா என்ன? He lost his passion. ஆண்டவருக்காய் வைராக்கியம் கொண்டிருந்தவன் இப்ப யாருக்குன்னா ஆக்கிம்ஸ், ஆக்கிஸ்க்காக வைராக்கியம் கொள்றான். நான் அவங்க கூட இருப்பேன், I will give you victory அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா இவனோடு சேர்ந்து ஆக்கிஸோட சேர்ந்து அந்த 28 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. 28 முதல் போர் கூட்டிட்டாங்க. யாருக்கு? இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவதற்கு பெலிஸ்தர்கள். ஆக்கிஸ் நீ ஒரு தெரிஞ்சுக்கோ, இப்போ நம்ம உங்க 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 ஆட்கள் கூட தான் சண்டை போட போறேன், நீ என் கூட என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு பி வித் மீ அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆகிசை பார்த்து இப்ப யார் யாரோட அடியான் ஆயிட்டான்? இயேசுடைய அடியான். இப்ப ஆகிசருடைய அடியான் ஆயிட்டான், உம்முடைய அடியான். நான் செய்ய போறதை நீ நிச்சயமா அறிந்து கொள்வீங்க, நான் கலக்க கலக்கம் கலக்க போறேன். இங்கிலீஷ்ல போட்டுருக்கு, நீ தான் என் பாடி கார்டுன்ட்டாவேன். இங்கிலீஷ்ல அப்படிதான் போட்டுருக்கு. அவன் சொன்னதை கேட்க, எப்பா நீ இவ்வளவு பெரிய தீவிரவாதியா மாறுவேன் எனக்கு தெரியாதேப்பா, சொந்த ஜனத்துக்கு விரோதமா இப்படி ஒரு தீவிரவாதியா மாறுவேன் எனக்கு தெரியாதேப்பா, நீ இனிமேல் நீ என் பாடி கார்டு நீ தான்ப்பா, உன்னை நம்புறேன். எங்க போச்சு பேஷன்? தேவ ஜனங்களை பாதுகாக்க வேண்டிய மனுஷன் சத்ருவை பாதுகாக்கிற ஒரு நிலைமை. 1 வருஷம் 4 மாசம் ஒரு உணர்வு இல்லை. அதாவது சொல்றீங்க, தவறான இடத்துல போயிட்டீங்க வச்சுக்கோங்களேன், யூ லூஸ் த பேஷன் ஃபார் காட். ஜப வாழ்க்கை போயிரும், வேத வாசிப்பு போயிரும். ஒரு தவறான இடத்துல போறதுனால அப்படி நடக்குமா பாஸ்டர்?
யூ சீ இட். மூணாவது பி, ஐ மீன் ஹி ஸ்டார்டட் கிவிங் ராங் ப்ரையாரிட்டிஸ். தவறான முன்னுரிமையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். 29 கடைசியில் பார்த்தா இவன் யுத்தத்துக்கு வரான், ஆனால் இவங்க கூட்டாள இவங்க தளபதிகள் தான் இருக்கிறாங்க பாருங்க, பெலிஸ்தியர்கள். அவங்க தான் சொல்லிட்டாங்க ராஜாட்ட, இவன் வேணாம்ப்பா, ஏ மறந்துட்டீங்களா, கோலியாத்த கொண்டுட்டு அந்த பிள்ளைகள்லாம் நடனமாடினாங்களே, டேவிட் டேவிட் டேவிட், அது இவன் தான் அப்படின்ட்டு அவங்களோட சேனாதிபதிகள் தான் பெலிஸ்தியர் சொல்கிறான், இவனை கூட்டு போவானா, டேஞ்சரு, நம்மளுக்கு திரும்ப விரோதமாக எந்திருவான் அப்படின்னு சொன்னோடனே இவன் ஆக்கிஸ் ராஜா சொல்கிறான், நான் அவனையும் கூட்டு போகணும்னு ஆசை தான் இருக்கேன், ஆனால் இவங்க விடமாட்டுறாங்க, இவங்க வேணான்னு சொல்கிறாங்க. அதில் நீ என்ன பண்ணு, சிக்கலாக்குக்கே நீ போ, நாங்கள் ஃபைட் பண்ணிட்டு வரோம் அப்படி சொன்னவுடனே, சரி இவன் போகலாம்ல, அவன் போகாமல் பாருங்கள் என்ன சொல்கிறான் பாருங்கள். 29:6 வாசிங்க. இதுல கர்த்தருடைய ஜீவன், ஏயா எதுக்கு எதுக்கு எல்லாத்து பண்ண, ஆண்டவர் கர்த்தரை சில பேர் பயன்படுத்துவாங்க பாருங்களேன், அதுல இவரு ஒருத்தர். வாசிங்க. ஓகே, அதுக்கு சொல்ற தாவீது, ஓகே அதை பாருங்களேன், நான் செய்தது என்ன, என் ராஜாவாகிய என்னுடைய, நான் கேட்கிறேன் ஆண்டவர் தான் அவருக்கு ஆண்டவரா இல்ல சத்ரு ஆண்டவரா, ப்ரையாரிட்டியே மாறிடுச்சு பாருங்க. அது வரைக்கும் காட் காட் காட்னு யாரை சொல்லிட்டு இருந்தான், யெகோவா தெய்வத்தை சொல்லிட்டு இருந்தா, நான் இப்ப யாரு உனக்கு யாராச்சு, ஆக்கிஸ் பிகம் ஹிஸ் காட். நான் சொல்றேன், when you go to the wrong place you will start giving wrong priorities. தவறான இடத்துல போயிட்டீங்கன்னா சில பேர் சர்ச்சுக்கு போறதை நிப்பாட்டிடுவாங்க தெரியுமா, நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நல்ல பிளேஸ்ல தான் ஆண்ட சித்தப்படி தான் வந்திருக்கீங்க, ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு போறது எவ்வளவு பெரிய ஒரு ப்ரையாரிட்டி, சண்டே அவ்வளோ பேஷனட் மேன். இவர் சொல்றார் ஆலயத்தில் இருப்பதுதான் என்னுடைய வாஞ்சை சொல்றார், 1000 இருப்பதை பார்க்கிலும் அவன் உண்மையா இருந்தான், ஆனா தவறான இடத்துல போனதுனால வந்த பாதிப்பு சொல்றேன். ஆலயம் தூக்கி போட்டுரும், ஆலயம் மாத்திரும், குணத்தையே மாத்திரும், சுவாபத்தையே மாத்திரும். நீங்களானே மத்தவங்க ஆச்சரியப்படுற மாதிரி தாவீதுக்கே இந்த நிலைமைனா யோசித்து பாருங்க. அதனால ஆண்டவருடைய சித்தத்தில் இருக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் என்பதை யோசித்து பாருங்க. ஹி லாஸ்ட் த ப்ரையாரிட்டி. ஆண்டவர் ஆண்டவர் சொல்லிட்டு இருந்தவன் ஆக்கீஸ் ஆக்கீஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சங்கீதத்தில் பார்த்தா தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே என்ன பண்ணுவேன், இங்க அதிகாலமே இப்ப யாரை தர ஆரம்பிச்சிட்டாரு, ஆக்கீஸ் ஆக்கீஸ். அடுத்தது when you are in wrong place you will have wrong partnership. தவறான இடத்துல இருக்கும்போது தவறான நபர்களோடு உங்களுக்கு என்ன உண்டாகும், ஒரு இணைப்பு உண்டாயிரும். wrong place, தவறான இடத்துல போனா யாரோட உண்டாயிரும், தவறான தொடர்புகள் உண்டாயிரும், தவறான பார்ட்னர்ஷிப். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன ஃபர்ஸ்ட்லேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன், பெலிஸ்தீர்களோடு பார்ட்னர்ஷிப் போடுறான். பைபிளில் நிறைய பேர் சொல்ல முடியும், உங்களுக்கு தெரியும் ஆபிரகாம் ஆண்ட 12 ஆதியாம் 12 அழைக்கிறார், பாலும் தேனும் காண்கிற தேசத்துக்கு உன்னை கூப்பிடுறேன்ட்டு இவன் போகிறான். அந்த 12 பார்த்தீங்கன்னா போயிட்டான், எங்கே போயிட்டான், எல்லாத்து குடும்பத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கே போயிட்டான் சொல்லுங்க, எங்கே போயிட்டான், அவன் போயிட்டான் பாஸ்டர், அதான் எங்கே போயிட்டான், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் ப்ராஸ்பர், பாலும் தேனும் ஒன்னும் ஓட மாட்டேன், பஞ்சம் டெஸ்ட் இருக்கும்,
பஞ்சம் வந்தவனே பைபிள் சொல்லப்பட்டிருக்கு அவன் எங்க போனான், இப்படி போயிட்டு இப்படி இறங்கிட்டான். எகிப்துக்கு வந்த உடனே என்ன பண்ணான் தெரியுமா, மனைவியை பார்த்து, ஏய் நீ சிஸ்டர் சாரா சிஸ்டர் சொல்லு, சாரா சிஸ்டர். அவன் தப்பான இடத்துக்கு போனீங்கன்னா நீங்க எல்லாம் செஞ்சாலும் தப்பு தப்பா தான் செய்வீங்க. பக்கத்தில் பார்த்து தப்பான இடத்துக்கு போனா எல்லாம் செஞ்சாலும் என்ன பண்ணுவோம், பக்கத்தில் பார்த்து தப்பு தப்பா சொல்லுங்க. தப்பான இடத்துல போனா தப்பு 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 செய்ய தான் தோணும், சரியா செய்ய தோணாது, தப்பு செய்ய தான் தோணும், போய் சொல்ல தான் தோணும். மனைவி தூக்கிட்டு போயிட்டாங்க சிஸ்டர்னால, சரி அப்படினாலும் இவன் காப்பாத்தலாம்ல, சிஸ்டர் தான் போ, எனக்கு இன்னொரு சிஸ்டர் கிடைப்பா. கிடைச்சாங்க. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு ஆகார், அங்க ஆகாரு எகிப்துல இருந்து தான் கூட்டு போனான். ப்ராப்ளம் ராங் பிளேஸ்க்கு போன உடனே ராங் பர்சனோட கனெக்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கூட்டு போகும் வேலைக்காரியா கூட்டு போறான், அதுக்கப்புறம் சாராலே கொடுத்துடுறா இன்னொரு பக்கம். அதை நான் சொல்லுவேன். இதே மாதிரி 26 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி மகன் வாழ்க்கையில நடக்கும். மகன் நினைப்பான், 26 அதிகாரத்தில் கொடிய ஆபிரகாமின் நாட்களில் நடந்தது போல ஒரு கொடிய பஞ்சம் வந்தது, அப்பொழுது ஆண்டவர் தரிசனமாகி ஈசா கிட்ட சொல்ல, எகிப்துக்கு போகாத, இங்கே இரு, நான் உன்னை என்ன பண்ணுவேன். அங்கதான் ரெகபோத் உண்டாகுது அந்த அதிகாரத்தில் கடைசியில பார்க்கும்போதுக்கும். அப்படின்னா மைண்டில் அவர் என்ன பண்ணிட்டாரு, எகிப்துக்கு அவங்க அப்பா மாதிரி ஃபாலோ, நல்ல ஃபெய்த்ஃபுல் ஃபாலோவர். நம்மளுக்கு என்ன கெட்ட பழக்கம், நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கிடணும், ஆ ஊனா எங்கே ஓடிடுறது, எகிப்துக்கு. யோசிப் யாக்கோப் எடுத்துக்கோங்க, பஞ்சம் வந்தோடனே எங்கே ஓடுறாங்க, அங்கே எகிப்தில் யோசிப் இருந்தனால தப்பிச்சாங்க. ஆ ஊனா ஓடுறது, சில பேர் ஆ ஊனா பேங்க்குக்கு ஓடுறீங்களா, லோன் ஓடுறீங்களா இல்லையா. எகிப்துனா மனுஷன் கையை நம்பி ஓடுறது, பக்கத்தில் பார்த்து எகிப்துனா மனுஷன் கையை நம்பி ஓடுறதுன்னு சொல்லுங்க. ஆ ஊனா அந்த 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 மேனேஜர் தெரியுமில, அந்த பேங்க் மேனேஜர் அவன் தெரியுமில. சில பேருக்கு லைட்டாக ஹார்ட்டை அப்படியே ஒரு மாதிரி தான், டாக்டர் என் ஃபேமிலி டாக்டர் ஃபேமிலி டாக்டர் எங்க. ஆ ஊனா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறது. நான் சொல்கிறேன் முதல் தேவ பிரசனத்துக்கு ஓடுங்க, அங்கே ஆண்டவர் சொல்வா என்ன செய்யணுன்ட்டு. எத்த பேர் ஆமேன்னு சொல்லுங்க. ஆ ஊனா ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சி, அங்கேயும் முதல் முழங்கால் போட்டு, Lord, what you want me to, I'm in the critical condition. Enna pandren therilla, the finance la ipdi maatikitta enna pannu therilla, enakku ipdi irukku, situation is bad, what I have to do na alaga andru solluvar. Wrong place poittingna wrong connection vandrum. Odane andru solltar Isa kitta solltar, enna pannada egyptukku ena abdi na abdi sollala bible la na solren konja. ஏன்னா அவன் சொல்லியிருப்பார், அப்படிதான்டா உங்கள் அப்பா ஆகாரம் தேடி போய் ஆகாரம் கூட்டு வந்துட்டாரு, நீனும் போய் ஒரு ஆகாரம் தேடி போய் இன்னொரு ஆகாரம், ஏற்கனவே ஒரு தலைவலி இருக்கு, ரெட்ட தலைவலி ஆக்கிறாத. ஆகாரம் தேடி போய் ஆகாரம் கூட்டு வந்தான். பாருங்க ராங் பிளேஸ்னால ராங் எவ்வளோ பாரு, ராங் பார்ட்னர்ஷிப்ஸ் தான் உண்டாகுது பாரு. ஆமேன். சரியான இடத்துல இருந்தீங்கன்னா சரியான ஜனங்களோடு கத்தரை இணைப்பார். அதே தான் ஆப்போசிட்டா எடுத்துக்கோங்க, ரைட் பிளேஸ் ரைட் கனெக்ஷன் உண்டாகும், டிவைன் கனெக்ஷன் உண்டாகும். அந்த கனெக்ஷனால உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ப்ராஸ்பெரிட்டி, ஒரு பீஸ் உண்டாகும். அதனால உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்ஸ் உண்டாகும். எது பேர் ஆமேன்னு சொல்றீங்க, ஹல்லேலூயா. லாஸ்ட் பி, எத்தனை பி சொல்லியிருக்கேன், நான் அஞ்சாவது மட்டும் சொல்லி முடிச்சுறேன். வென் யூ ஆர் இன் ராங் பிளேஸ், you lose God's protection. தேவனுடைய பாதுகாப்பை நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்கும், ஸ்டார்டிங் கிரேட்டாக தான் போகும். ஆனால் பைபிளை நாங்கள் பார்ப்புறோம், 1 30 அதிகாரத்தில் எல்லாம் போ, திருப்பி சொல்லிட்டாங்க வீட்டுக்கு போப்பா நீங்கள் சந்தப்பட வேணான்னு. வீட்டுக்கு வரான் 1 30, ஒன்றுமே இல்லை, எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு நெருப்பு தான். 1 30 அதை பார்த்துட்டு, ஏன்னா அப்படியே வலிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, வலிச்சு எடுத்துகிட்டு போயிட்டான் அமலேக்கர், ஒன்று கூட விட்டு வைக்கல.
அங்கே சொல்லப்பட்டிருக்கு, மூன்று நாள் பிறகு அவங்க திரும்பி வரும்பொழுது வாசிங்க அந்த ரெண்டாவது பகுதியை. சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்படுத்த அமிலேக்கர் கொன்று போடாம, நல்ல வேலை கொன்று போடல, தாங்கள் வெளியே போய்விட்டார். வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை, எம்டி. பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, அதை பார்த்த உடனே குடும்பம் இல்லை, பிள்ளைகள் இல்லை. ஏன்னா குடும்பம் தானே, ஒரு குடும்பம் தான், ஃபேமிலி தான் நம்மளுக்கு என்னது, இல்லை ஃபேமிலி தான் நம்ம உலகமே. எத்த பேர் அப்படி சொல்றீங்க? இனி எந்த உலகத்துக்கு கொண்டு போனாலும் என்ன அழகான இடத்த காமிச்சா, ஐயோ என் ஃபேமிலி இல்லைன்னு தான் நான் மிஸ் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு வந்து பியூட்டிஃபுல் சுவிட்சர்லாண்ட் இஸ் நாட் மை வேர்ல்டு, ஃபேமிலி இஸ் மை வேர்ல்டு. அவங்களுக்கு உலகமே பிள்ளைகள் தான், மனைவிமார்கள் தான், உலகமே இல்லை. சீம்ஸ் லைக் பயங்கர கன்ஃபியூஷன். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு எல்லாரும் எப்படி அழுதாங்களா, ஓன்னு அழுகிறாங்க, பலனே இல்லாமல் போற விலைக்கு. நாலாவது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். சத்தமிட்டு, அதுக்கப்புறம் எனர்ஜியே இல்லை. சில பேர் அப்படி அழுதுருக்கிறீங்களா உங்க லைஃப்ல? அதுக்கப்புறம் அவ்வளோ தேவையில்லாத காயங்கள், தேவையில்லாத இழப்புகள். இதுல பாருங்க சத்தம், அப்படி சத்த கத்தி அழுது சத்தியே இல்லை. இப்ப இன்னொரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா, 600 பேருக்கு வாழ்வு கொடுத்தான்ல, அவன் எல்லாரும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டான். என்ன பேசினா தெரியுமா? தாவீதை. ஏன்னா அவங்க உலகமே போச்சு, அது காரணம் இவன் தான். நான் சொல்ற மாதிரி அவங்க லைஃப் பிட்டராக காரணம் தலைவன் தான். தலைவர்களுக்கு சொல்றேன், ஹஸ்பண்ட் மார் சொல்றேன், யூ ஆர் இன் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நீங்க டோன்ட் டேக் ரேஷ் டிசிஷன்ஸ் ஜஸ்ட் லைக் தட். உங்க மனைவி சொல்றாங்கன்ட்டு நீங்க பண்ணிடக்கூடாது, உங்க பிள்ளைங்க சொல்றாங்க நீங்க பண்ணிடக்கூடாது, உங்க அம்மா அப்பா சொல்றாங்க நீங்க பண்ணிடக்கூடாது, இடத்த மாத்திடக்கூடாது. நம்ம போயிடலாம், இந்தியாவுக்கு போயிடலாம், இங்க வேணாம் வேணாம், ஆண்டவர் சொன்னா போங்க. சில பேர் நான் இந்தியாவுக்கு போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேனா, அதுவும் பிரச்சனை தான். நான் சொல்றேன், த சேஃபஸ்ட் பிளேஸ் எது தெரியுமா? ஆண்டவுடைய சித்தத்தில் இருப்பது தான். உலகத்தில் நிறைய சேஃபஸ்ட் பிளேஸ் சொல்றாங்க, சிங்கப்பூர் சேஃபஸ்ட் பிளேஸ், துபாய், எந்த பெண்ணும் நைட் 2 கூட போகலான்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், த சேஃபஸ்ட் பிளேஸ் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்தில் இருப்பது தான். தாவீதுக்கு சேஃபஸ்ட் பிளேஸ் என்ன தெரியுமா? இஸ்ரேல் தான். ஆனா அங்க குருடிய குருடின்ற ஒரு ஒரு பேர்டை, குருவிய வேட்டையாடுவது போல வேட்டையாடுறது அப்படி ட்ரை பண்றான். பட் அவனுக்கு இருக்கிறதுல சேஃபஸ்ட் பிளேஸ் எது? இஸ்ரேல் தான். ஒரு வகை ஒரு வேலை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், கத்தர் உங்களை ஆப்கானிஸ்தான் கூட்டு போறாருன்னு வச்சுக்கோ, அங்கதான் உங்களுக்கு வேலை கொடுத்து போறாருன்னா சுற்றுவான் பிரதர். நான் சொல்றேன், அதுதான் உலகத்திலே உங்களுக்கு சேஃபஸ்ட் பிளேஸ். பிளேஸ் டசன்ட் மேட்டர், ஆமென். காட்ஸ் வில் மேட்டர்ஸ், காட்ஸ் பிளேஸ் மேட்டர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நான் சொல்றேன், தேவன் குறித்த இடத்துல நீங்க இல்லைன்னா உங்களுக்கு இன்செக்யூரிட்டியா இருக்கும். ஒரு இன்செக்யூரிட்டி, யூ ஃபீல் லைக் யூ ஆர் நாட், எகிப்துக்கு போகும்போது இருந்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்லெஸ் இருக்கும், யூ டோன்ட் ஃபீல் செக்யூர்ட். அதனால யூ வில் ட்ரை டு டூ மெனி திங்ஸ், சார்ட் அவுட் திங்ஸ் ஸோ தட் யூ ஃபீல் செக்யூர்டு. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் சொன்னார் லோத்தை பார்த்து, எங்க போடு மலைக்கு? நான் சொன்ன நான் மலைக்கு போக மாட்டேன், சோவாருக்கு தான் போவேன். பைபிள் போட்டு சோவார் போயிட்டு சும்மா அவர் இருக்கவே முடியல அவனால. ஹி ஃபீல் சோ இன்செக்யூர்டு, ஒரு பாதுகாப்பற்ற தன்மை. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் எங்க போறான்? முதலே போயிருந்திருக்கலாம்ல. ஆமே. அதனால நீங்க ஆப்கானிஸ்தான்ல இருந்தாலும் யூ வில் ஃபீல் செக்யூர்டு. நான் தேவ சித்தத்துல தானே நான் வந்திருக்கிறேன். என்னை பாதுகாக்க வேண்டியது அவருடைய, என்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆண்டவர் சொன்ன மாதிரி பக்கத்து தலையில ஒரு முடிய கூட தொட முடியாது சத்ரு. ஆனா இவன் ராங் பிளேஸ்ல இருந்ததுனால மனைவி போச்சு, பிள்ளை போச்சு, எல்லாம் போச்சு. பட்
அப்படியே போகலை. நம்ம ஆண்டவர் கிருபையுள்ளவர். அவன் பார்த்தீங்கன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் திருப்பி மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர்கிட்ட ஜபிக்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்கிற, நீ போ, நீ எல்லாத்தையும் என்ன பண்ணிக்குவாய், திருப்பிக் கொள்ளுவாய். ஆமென். இந்த பைபிள் வசனத்தின்படி அவன் போனான், எல்லாத்தையும் திருப்பி கொட்டான். மனைவி பிள்ளைகள் எதுவுமே நஷ்டம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம். அந்த 30 அதிகாரத்தில் பார்த்தா அவனுக்கு கொடுக்குறான், இவனுக்கு கொடுக்குறான், சர்ப்ளஸ் எல்லாருக்கும் வாரி இறைக்கிறான். அப்படி ஒரு பிளஸ்ஸிங். அதனால் சோர்ந்து போயிடாங்க. ராங் பிளேஸில் போய் மாட்டியா, இழந்துட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதே. காட் கேன் ஸ்டார்ட் அ நியூ சாப்டர் இன் யர் லைஃப் இஃப் யூ ஆர் வில்லிங் டு கம் பேக் டு த ட்ராக். நீங்கள் சரியான வழி வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் திருப்பிக் கொள்வீங்க. பக்கத்தில் பாரு, எல்லாத்தையும் திருப்பிக் கொள்வீங்க. சில பேர் நிறையா இழந்து போய் வந்திருக்கிறீங்க, ஆனால் நீ ஆண்டோட சாரி லார்ட், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், தெரிஞ்சு கூட பண்ணிட்டேன், சாரி சொல்லுங்கள். நீங்கள் சும்மா ஆண்டவங்களை விடமாட்டார். எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க, திருப்பிக் கொள்வீங்க. யூ வில் கெட் இட் பேக், யூ வில் கெட் இட் பேக். அதுக்கப்புறம் அப்போ சவுல் செத்து போயிடுற, அந்த உங்களுக்கு தெரியும் நல்ல வேலை அந்த ரத்தப்பள்ளி அவன் மேலே வரல. தாவி அவங்க கூட போயிருந்தானா, சொல்லி டைம் சொல்லியிருப்பாங்க, தாவி இது கையிலே அவனை கொலை பண்ணியிருப்பாங்க. நல்ல வேலை அந்த ரத்தப்பள்ளி இல்லாதபடி ஆனால் மறிச்சிட்டாங்க. யோனத்தான் மறிச்சிட்டாங்க, எல்லாரும் மறிச்சிட்டாங்க. மறித்த பிறகு என்ன பண்ணுறான், திருப்பி சிக்கு லாக்கிலேருந்து ரிலீஸ் ஆகி ஐயா எங்கே பண்ணுறாரு, திருப்பி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. 2 எடுத்துக்கோ, 2 2 இப்போ ஐயா எங்கே பண்ணுற வீடு, எங்கள் ஐயா எங்கே பண்ணுறாரு, திரும்புகிறார். ஐயா அடிபட்டதுனால அவர் ரொம்ப பண்ணுறாங்க. அவர் திருப்பி வரும்போது ஆண்டவட்ட விசாரிக்கிறார். 2 சிக்கலாக்கு போகிறதுக்காக விசாரிக்கல, ரொம்ப 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 என்ன தெளிஞ்சிட்டார், தெளிவாயிட்டார். அடி வாங்கினா தெரியுமில்ல. ஃபஸ்ட் வசனத்தில் சொல்றாரு, ஆண்டவரே வேர் ஷுட் ஐ கோ, யூதா பட்டணத்தில் எங்க போகணும் ஆண்டவரே. உடனே ஆண்டவர் சொல்றாரு, எஸ் நீ போலான்றாரு. யூதா பட்டணத்துக்கு போலாமா, உடனே ஓகே வாங்கடா போலாம் அப்படின்னு போல. ஹி வாண்ட் டு பி வெரி ஸ்பெசிபிக். அடி வாங்கினதுனால நான் பாட்டுக்கு யூதால, நீங்க பிடிக்க ராங், அங்கே யூதாலையும் நிறைய பிளேஸ் இருக்கு, அங்க போய் ராங் பிளேஸ்ல வாங்கிட்டு திருப்பி அடி வாங்குறதா நானு. திருப்பி ஹி வாஸ் சோ ஸ்பெசிபிக். ஆண்டவர் யூதால நிறைய இடம் இருக்கு, யூதால எங்க போ, எப்ரோனுக்கு போலாமா. உடனே ஆண்டவர் சொன்னார், கோ, ஓகே தட் இஸ் த அப்பாயிண்டட் பிளேஸ் ஃபார் யூ, கோ டு ஹெப்ரோன். எப்ரோனுக்கு போனார். எது பேர் ஆமேன் சொல்றீங்க. அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் வந்த ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம். அதுக்கப்புறம் ஹி லாஸ் எது தான் இழந்தானோ, ஹி ஸ்டார்டட் கெய்னிங் ஹிஸ் பர்பஸ், தேவ நோக்கத்தை திருப்பி பிடிச்சிட்டான். அதுக்கப்புறம்ல இந்த பேஷன் திருப்பி. ஃபஸ்ட் என்ன தெரியுமா, அவன் ராஜாவானவனே அவன் செஞ்ச முதல் காரியம் தெரியுமா, இஸ்ரவேல் இருக்க, அது வரைக்கும் எருசலேம் இஸ்ரவேல் ஜனங்கள் கையில் இல்லை. யோசுவா வந்து அறகுறையாக விட்டுட்டு போயிட்டான், எல்லாத்தையும் பிடிச்சான். எதை பிடிக்கணும், ஆண்டோடைய ஹார்ட்டே என்னது, ஜெருசலேம் தான் ஆண்டோடைய ஹார்ட் பீட்டே. அறகுறையாக விட்டுட்டு போயிட்டான் யோசுவா ஃபுல்லாக. எருசலேம் அப்படி இவனுக்கு அடுத்த ராஜா வந்தது, அடுத்த சவுலுக்கு எருசலேமை குறித்து கவலையே இல்லை. அவன் ஹி வாண்ட்ஸ் டு லிவ் ஹிஸ் லக்ஸரி லைஃப் அண்ட் என்ஜாய் ஹிஸ் பொசிஷன் அண்ட் பவர். ஆனால் இவன் வந்தவனே என்ன பண்ணுறான் தெரியுமா, ஆண்டோடைய ஹார்ட் பீட் ஜெருசலேமை பிடிக்கிறான் ஃபஸ்ட் டைம். எதை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க. எருசலேம் ஆண்டோட இருதயத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். எதை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க. நாம் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் நானும் சேர்ந்தான். ஆமேன். ஒரு எச்சரிப்பின் சத்தமாக, டில் வி டை வி வாண்ட் டு டூ ஹிஸ் வில். முன்னத்தலம் தெரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் தீர்மானிக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல, அவர் நமக்காய் தீர்மானித்ததை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கை. Amen. He's already designed your destiny. Amen. ஏன் அடிக்கடி ஜெபிக்கிறோம், why we need to pray? ஏன் ப்ரேயர்னா, to find out the next step of God in our lives. சும்மா போய் டக்குன்னு பண்ணிடக்கூடாது, ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க. பவுல்
ஃபர்ஸ்ட் கேட்கிறாரு, நீ யாரு கடவுள் யாருன்னு கேட்டு ஜீசஸ்ன்னு சொன்னோடனே நெக்ஸ்ட் அவர் என்ன கேட்கற, நான் என்ன செய்ய? உடனே ஆண்டவர் டைரக்ட் பண்றாரு. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டார், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லுவார். ஆண்டவர் சொல்ல, நேரத்திற்கு போ, அங்கே என்ன செய்யப்படும் சொல்லப்படும். அங்கே த்ரீ டேஸ் போய் அங்கேயும் ப்ரேயர் ப்ரேயர் ப்ரேயர். என்ன தெரியுமா, நீ அழைச்சிட்டீங்க, நீங்கள் தான் காடு, இப்போ கொண்டு வந்துட்டீங்க, அடுத்து வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட். அப்படி தான் தேவ பிள்ளைகள் இருக்கணும். பிரசனத்தில் போய் உட்காந்து வாட் இஸ் நெக்ஸ்ட் லார்ட், இந்த ஸ்டெப் எடுத்து வச்சுட்டேன், வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ரிகார்டிங் மை சில்ட்ரன், வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ரிகார்டிங் மை கரியர், வாட் இஸ் மை நெக்ஸ்ட் ஸ்டெப். அவன் லைஃப்ல பாருங்க, பால் லைஃப்ல ஒரு இடத்துல கூட தோற்று போல, பிகாஸ் ஹிஸ் பிரேயர் பிகம் ஹிஸ் லைஃப் ஸ்டைல். ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஒரு டைம் ஏசியாவுக்கு போகணும்னு நினைக்கிறான். ஏசியாவுக்கு பைபிள் சொல்லுங்க, ஹோலி ஸ்பிரிட் ஸ்டாப்ட் ஹிம், பரிசுத்த ஆவியான அவனை போக விடாமல் இருந்தார். இப்போ ராத்திரியில் அவனுக்கு ஒரு சொப்பனம் வருது, மக்கதோனியாவிலிருந்து ஒருத்தன் தரிசனத்தில் வந்து சொல்கிறான், ப்ளீஸ் கம் டு அவர் சிட்டி. உடனே காலையில் எழுந்திரிச்சு அவன் சொல்கிறான், ஓ காட் வாண்ட்ஸ் மீ டு கோ டு மேசிடோனியா, நாட் டு ஏசியா. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் மேசிடோனியா. பாருங்க, அவள் த்ரூ அவுட் ஹிஸ் லைஃப் ஹி ஃபாலோட் த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் காட். ஆண்டு ஏற்கனவே வச்சிருந்த அடி சுவடுகளை அடைய பின்பற்றினார். அதனால் ரேஷ் டிசிஷன் எடுக்காதீங்க. சில பேர் நல்லா சொல்கிறேன், உங்களை க்ளோஸாக இருக்கிறாங்களே, உங்கள் சில உங்கள் அப்பா அம்மா கூட தப்பான டிசிஷன் எடுக்க வைப்பாங்க அறியாமல், அவங்கள சாத்தா என்ன பண்ணிடுவான். அதனால் சிலுவைக்கு போகணுன்னு ஆண்டோட சித்தம் இயேசு. பேதுரு என்ன சொல்கிறான், ரொம்ப இருக்கிறதுல ரொம்ப க்ளோஸ் ரொம்ப நேசிக்கிற யார், பேதுரு தான். அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீ சிலுவைக்கு போகக்கூடாது, இது உங்களுக்கு நேரிடக்கூடாது. ஆண்டு அவனை பார்த்து அப்பாலே போ சாத்தானே, அவனை சொல்லலை, நீங்கள் பார்த்து உங்கள் அம்மா அப்பா போய் அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிடுறாங்க, இல்லை உங்கள் மனைவியை பார்த்து அப்பாலே போ சாத்தானே. அவங்களுக்குள்ள அந்த அவங்க அறியாமையே சில டைம் உங்களை ராங் பிளேஸ் நடத்துறதுக்கு, உங்களை ஆண்டோட சித்தத்தை விட்டு விலகிறதுக்கு அவங்கள பயன்படுத்துவான். வி ஹேட் டு பி வெரி விஜிலண்ட், கேர்ஃபுல். ஐயோ அவங்க அழுறாங்களே, அவங்க கெஞ்சுறாங்களேன்ட்டு நீங்கள் போயிட்டு அப்புறம் யார் பாதிக்கப்படுறது? அதனால தேவ சித்தது ஆண்டவர் பேசுகிறவருங்க. உண்மையா நீங்க ஆண்டவர் பிரசனத்தில் போ, எப்படியாச்சும் பேசுவார். எதை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ஒரு கார் வாங்குறது கூட பேசினாருங்க ஆண்டவர்கிட்ட. நீங்க பெருசு பெருசு தான், சின்னது தான் கேட்கக்கூடாது. அவரு கார் வாங்குறதுக்கு ஜோமன், ஆண்டவரே என்ன கார் வாங்க, ஒரே நிறைய வெரைட்டி இருக்கு, நிசான் இருக்கு, கியா இருக்கு, அந்த இருக்கு, என்ன கார் வாங்கணும் ஆண்டவரே? நீங்க எனக்காச்சும் கேட்டீங்களா காரு? பாருங்க, அது கூட அவர் ஒரு டைம் எஸ்தர் புத்தகத்தை வாசிட்டு இருக்கும்போது, நிசான் மாதத்தில், ஓ நிசான் வாங்கணுமா பா அப்படின்னு நிசான் வாங்கினார். இன்னைக்கு வரைக்கும் ஆசீர்வாதமா இருக்குனாரு. எல்லாத்துக்கும் பைபிள் ஆன்சர் இருக்குங்க. எப்படியாச்சும் உங்கள்கிட்ட பேசிடுவார், கழுத மூலமா கூட உங்களை பேசி உங்களை நடத்துவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நீங்க மட்டும் சென்சிட்டிவா இருந்தா மட்டும் போதும், சம் ஹவு ஹி வில் ஸ்பீக் டு யூ. Because he loves you. He wants to direct to you. அம்மா இருக்கிறதுல எழுந்திருக்கீங்களா? எங்கள் அம்மா வந்திருக்கிறாங்க. எங்கள் அம்மா பற்றி சொல்ல, ஏழு பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு வீராங்கனி, ஜப வீராங்கனி. அவங்க ப்ரேயர் பண்ணியே ப்ரே பண்ணியே எங்களை தான் ஊழியத்தை கொண்டு வந்தவங்க. ஸோ அவங்க கடைசி உங்களுக்காக ஜபிக்க போகிறாங்க. அம்மா இந்த சபையை ஆசீர்வதித்து ஜபிக்க போகிறாங்க. அம்மா ரீடெடிக்கேட் லைஃப், உங்கள் வாழ்க்கையை திருப்பி ஒப்பு கொடுத்துங்க. அவங்க கூப்பிடுறாங்கன்னு போயிடக்கூடாது. டேக் டைம், நான் சொல்றேன், ஒரு த்ரீ டேஸ் எடுத்துட்டு டிசைட், இமீடியட்லி டோன்ட் சே எஸ் டு எனி திங், டேக் ஒன் த்ரீ டேஸ். எங்கள் அப்பா நிறைய பேர் வந்து, சில பேர் கல்யாணத்துக்கு வரும்போது கேட்பாங்க எங்கள் அப்பாட்ட, பாஸ்டர் இப்போ ஒரு பொண்ணு வந்திருக்கு, மாப்பிள்ளை வந்திருக்கு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, மூணு நாள் ப்ரே பண், உடனே அவங்க கொடுக்குற பஜ்ஜியும் வாழைக்காவும் சாப்பிட்டுட்டு தீர்மானிச்சா சூப்பராக சமைக்குதுன்ட்டு. டேக் ஒரு த்ரீ டேஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து பேசி, சில பேருக்கு சில ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க, மனைவிக்கு ஒன்றும் தெரியாது. ஐட்டாலி ஃபேமிலியாக உட்காந்து ப்ரே பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு த்ரீ டேஸ், இல்லை ஆண்டர் பேசுகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க. நான் விசுவாசிக்கிறேன், உண்மையாக இருந்தால் ஒரு த்ரீ டேஸுக்குள்ளே உங்களுக்கு எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு வழியில் ஆண்டர் பேசுகிற, உங்களை ரொம்ப காக்க தான் விட மாட்டார் அவர். நான் பேசுகிற தெய்வம் எதை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? டேக் டைம் ப்ரே. பாருங்க, இப்போ எங்க ஏன் நான் இங்கே இருக்கிறேன், இப்போ
என் மனைவி வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க. ஐ திங்க் 7 வருஷத்துக்கு முன்பாக நான் இங்கே வந்திருக்கும் போது நாங்கள் ஒரு வீடு மாற்றணும், வாடகை வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாற்றணும். அப்போ ரொம்ப ஜோபம் பண்ணோம், அப்போ ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார், வார்த்தை கொடுத்தாரு மாற்றணும். இப்போ திருப்பி இங்கே கனடா வந்திருக்கிறேன். இங்கே வந்திருக்கும்போது பார்த்தா என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, திடீர்னு நம்ம இருக்கிறது ஒரு சின்ன ஹவுஸில் இருந்தோம், இப்போ கொஞ்சம் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பெட்ரூம் கிடைக்கிது. உடனே ஃபோன் பண்ணாங்க, இப்படி ஒரு புது கீழே நம்ம ஃப்ளோருக்கு கீழேயே ஒரு வீடு காலியாக வந்திருக்கு. இப்போ 7 இயர்ஸ் ஆயிடுச்சு, நாங்கள் ஜோபம் பண்ண ஆரம்பித்தோம், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆண்டவரே வி வாண்ட் டு கோ டு த இன்னும் கொஞ்சம் பெரிய வீடு இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் காத்தோட்டமாக இன்னும் கெஸ்ட்டை தான் ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம். சொல்லி இல்லை சில டைம் ஆண்டவர்கிட்ட லைட்டாக அப்படி சொல்லிட்டு போட்டு துணத்திட்டு தான் இருக்கக்கூடாது. ஆண்டவரே யூ நோ வாட் வி நீட், எல்லாம் அறிவீர். அடிச்சுமா ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். நான் இங்கே வந்த பிறகு என் ஒய்ஃப் சொன்னா, இப்படி ஒரு வீடு, உடனே நாங்கள் ஆஹா சூப்பர், கீழ் வீடு தானே. வி வெயிட்டட் சோ மெனி வீக்ஸ். அந்த வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லிட்டோம், கொஞ்சம் பொறுங்க. வி ப்ரேட் ப்ரேட் ப்ரேட், ஒன்றுமே வரல. சில டைம் அப்படியே என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு ஒன்றும் வரல, உனக்கு தான் வந்துச்சா, எனக்கு ஒன்றும் வரல அப்படின்னா. உடனே சரி சரி அது போல வெயிட் பண்ணுவோம், சரி இல்லாட்டி அந்த வீட்டுக்காரன்ட்ட அந்த ஓனர்கிட்ட சொல்லிடு, நான் வந்துடுவேன் இப்போ செப்டம்பரில் வந்துடுவேன், செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண முடிஞ்சால் வெயிட் பண்ணுங்க, இல்லை யாருக்காச்சும் கொடுத்துருங்கன்னு சொல்லிடு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டு. ஆனால் விதின் ஃபியூ டேஸ் காட் ஸ்போக் டு மீ, ஆண்டவர் சொன்னார், யாபேஸின் எல்லையை கத்தர் விரிவாக்கினார், பேசினார். என் மனைவி அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஒரு வசனம், அவங்க வசனம் சொன்ன அந்த வசனத்தை நான் அப்படி நான் வசனத்தை கேள்விப்பட்டதே இல்லை. ரெண்டு செகண்ட் குரானிக்கல்ஸில் இருக்கு 4வது அதிகாரம், அது யாராவது வாசிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் குரானிக்கல்ஸ் 440, ஃபர்ஸ்ட் குரானிக்கல்ஸ் 440, 1:1. சில டைம் இதாங்க தெளிவான தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசி சொல்லிட்டாரு, அந்த போக சொல்லுன்னா போயிடும், அவராக வந்து பாடப்பட போறாரு. தீர்க்க தரிசனம் வந்து ஏற்கனவே கத்தர் பேசினதை உறுதிப்படுத்துறதா இருக்கணும். அந்த ஊழியக்காரர் தலையில வச்சு இப்படி சொல்லிட்டாரு, தலையை ஆட்டி சொன்னாரு, அப்புறம் ஆட வேண்டியது யாரு? நீங்க தான். அதனால மனுஷன் சொன்னா, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாருன்னு இல்லை, வசனம் தான் உறுதியான தீர்க்க தரிசனம். இது வந்துருச்சுன்னா கண்ணை மூடிட்டு இறங்கிடலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதை வாசிங்க, 1:4:40. விஸ்தாரமான அந்த விஸ்தாரம், நாங்கள் ஸ்பேசியஸ் தானே ஜெபம் பண்ணோம். வாசிக்கும் போது ஸ்பேசியஸ், இது வந்துருச்சு வார்த்தை. ஆனால் வார்த்தை வந்துருச்சா மாத்திரு பாருங்க. ஃபர்ஸ்ட் வீடு மாற்றும் போது நான் இல்லை, இப்போ நான் போகும்போது புது வீட்டு தான் போகிறேன். பார்த்து டபுள் டபுள் மாத்திட்டா. இப்போ வீட்டுக்கு போக பாருங்க, ஹஸ்பண்ட் இல்லாமல் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு டியூப்லைட் கூட கலட்ட மாட்டாங்க, ஹஸ்பண்ட் வந்த பிறகு ரிப்பேர் பண்ணுவோம். அப்படி இல்லை சிஸ்டர், கிருஷ்ணா சிஸ்டர். ஸோ பாருங்க, ஆண்டவர் அவளுக்கு ஆற்றலையும் பலனையும் சக்தியும் கொடுத்து, பலனையும் கொடுத்து ஷி சேஞ்ச்டு. இப்போ நான் போகும்போது புது வீட்டுக்கு போக போகிறேன். அதனால ஆண்டவர் சித்தம்னா எல்லாத்தையும் அப்படி பண்ணிடுவாரு, ஈஸியாக. நான் சொன்ன மாதிரி மலை ஏறி இறங்குற மாதிரி இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாக ஈஸியாக சுகந்தரிச்சிடலாம். நிறைய பேர் ஆமேஸ்வரம், நிறைய பேர் வீடு காணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. பைபிள் வீடு வாசல்களை ஏற்படுத்துகிறவர், அவர் ஏற்படுத்துகிறார். நீங்கள் வாட்டுக்கு போய் இஷ்டத்துக்கு சூஸ் பண்ணிடக்கூடாது. ஈவன் ஒரு ஹவுஸ் கூட யா பாஸ்டர், பிளேஸ் மேட்டர்ஸ், ராங் பிளேஸ் ஹவு மச் இட் அஃபெக்ட்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம். ஆமே. ஸோ ஐ ஹேண்ட் ஓவர் த ரெஸ்ட் ஆஃப் த டைம். ஆமாம், அவங்களுக்கு ஹை ஜெபம் பண்ணுவாங்க. ஆமேன். உங்களுக்கு சொல்லி ஆண்ட ஏதாவது சொன்னால் சொல்லி உங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. ஹலேலூயா. இன்னைக்கு நல்ல ஒரு சத்தியத்தை நான் கேட்டோம், ஆண்டவர் சொன்ன நல்ல வார்த்தை. சரியான நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும், சரியான இடத்துல இருக்க வேண்டும் என்று ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம் இருக்கிற தேசம் ஒரு பயங்கரமான தேசத்தில் தான் நாம் இருக்கிறோம். அமெரிக்கா தேசத்தை விட இந்த தேசம் மோசமானது என்று நாங்கள் க்ரூஸில் நாங்கள் கடந்த மாதம் போயிருக்கும்போது சொன்னாங்க. கன்னடாவா, ஐயோ பயங்கரம் அப்படின்னு அங்கே இருக்கிற சிஸ்டர்ஸ்லாம் பேசினாங்க. அப்படி எல்லா இடமும் பயங்கரம்தான்,
அமெரிக்கா மாத்திரம் இல்லை, கனடா மாத்திரமல்ல, இந்தியாவிலையும் எல்லா இடங்களிலும் பயங்கரமான கால சூழ்நிலை தான் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நாம் தீர்மானம் பண்ணுகிறது, நாம் டிசைட் பண்ணுகிறது, தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து நாம் ஜெபித்து காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். ஜெபித்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், ஜெபித்து கர்த்தருடைய ஊழியத்தை தெளிவான முறையில் நாம் என்ன செய்ய வேண்டும், நடத்த வேண்டும். தெளிவான தீர்மானத்தை நம் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் சரியான தீர்மானத்தை எடுப்பதற்கு கர்த்தர் நமக்கு விஷ்டம் கொடுக்க முடியாது. நம்ம ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபிக்கணும். அதாவது பிள்ளைகளை படிப்பு, எந்த காலேஜில் படிக்கணும், எந்த ஹைஸ்கூலில் படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்றத சின்சியரான நாங்கள் ஜெபம் பண்ணணும். எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் எப்படி படிக்கணும். ரெண்டு அருமையான, என்னுடைய மூத்த மகன் கிளாடி, இரண்டாவது மகன் சாக்கு, இந்த பிள்ளைகளை சரியான முறையில் படிக்க வைக்க வேண்டும். எங்கே படிக்க வைக்கிறது? ஏன்னா அவங்க பேரண்ட் தகப்பன் கவனிக்க முடியாது, ஊழியம் போயிட்டே இருப்பார். நானும் மற்ற பிள்ளைகள்லாம் கவனிக்கணும். இந்த ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்களையும் எப்படி ஆண்டவரே கவனிக்கணுமே, என்ன செய்யறது, எப்படி படிக்க வைக்கணும். ஹைஸ்கூல் போயிட்டாங்கன்னா அங்கே ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அவங்க தவறான முறையில் கைட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம மிஸ் பண்ணிடுவோமே நம்ம பிள்ளைங்களை அப்படின்னு சின்சியராக நானும் பாஸ்டரும் ஜெபம் பண்ணோம். ஜோ ரொம்ப கண்ணீரோடு, ஆண்டவரே ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவங்க டீன் ஏஜ் அப்படின்னு டோனா ஊரில் சேர்க்கணும்னு ஒரு உள்ளத்தில் கத்துற ஆவியானவர் எங்களை உள்ளத்தில் அந்த எண்ணத்தை போட்டார். ஸோ டோனா ஒரு நல்ல ஸ்கூல், அது நல்ல ஒரு மிஷினரி ஸ்கூல். ஏன்னா நம்ம பிள்ளைங்க நல்ல மிஷினரி தரிசனம் உள்ளவங்களாக இருப்பாங்க, நல்ல லொக்கேஷன் இருக்கும், நல்ல அவங்க கவனிப்பாங்க. ஆனால் நம்ம பிள்ளைகள் எப்படியாவது சேர்த்து விட வேண்டும் என்று மிகவும் பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவர் முதல் பிள்ளையை போய் சேர்க்க உதவி செய்தார். அப்போ ரெண்டாவது சேக்கை சேர்க்கும்போது அவன் வருஷம் ஒவ்வொரு வருஷமும் ட்ரை பண்ணுவோம், ஆனால் கிடைக்காது. டென்த்து படித்த பிறகு தான் அவனுக்கு டோனோவரில் கிடச்சிச்சு. இந்த ரெண்டு பிள்ளைகளையும் டோனோவரில் படித்ததுனால தான் நல்ல ஒரு, அவங்களுக்குள்ளே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிச்சு, ரெண்டாவது நல்ல ஒரு டீச்சிங் கிடச்சிச்சு. அந்த வெளி உலகம் அவங்களுக்கு தெரியலை, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளி உலகத்தில் போய் அவங்க பாதை தவறி போகலை, ஆண்டவருக்காக தங்களை முற்றிலுமாக அவங்க அர்ப்பணம் பண்ணினாங்க. சரியான பருவம் வந்த உடனே அவங்க ஊழியத்துக்கென்று தங்களை முற்றிலுமாக என்ன செய்தார்கள், ஒப்பு கொடுத்தாங்க. எங்கள் அப்பா மாதிரி நான் ஊழியம் செய்ய போகிறேன், மூத்த மகன் அப்படி தான், எங்கள் அப்பா மாதிரி நான் ஊழியம் செய்ய போகிறேன். அந்த பிரின்ஸிபலுக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு, அப்பா மாதிரி என் ஊழியமாக போக போகிற அப்படிங்கிற, ஆமாம் அப்படின்னா. ஆனால் அது இருக்க இடமே தெரியாது. அவர் சொன்ன அதே மாதிரி சாக்கும், எங்கள் அப்பா ஆண்டவர் சொன்னார் எங்கள் அப்பா பைக்கடை தூக்கிட்டு அப்பா பின்னாலேயே போ. அவங்க காலேஜ் முடித்த பிறகு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை ரெண்டு பிள்ளைங்களும் ஃபாலோ பண்ணாங்க. இப்போ நல்ல ஒரு ஊழியக்காரர்களாக, நல்ல ஒரு குடும்பஸ்தர்களாக, நல்ல ஒரு புருஷராய் அவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால் சரியான தீர்மானம் எடுக்க வேண்டும், சரியான பிளேஸில் இருக்க வேண்டும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்னுடைய வாலிப பிராயத்தில் நான் என் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 16 வயசு அப்போ நான் தீர்மானம் பண்ணினேன். அப்போ தான் எனக்கு 27 சங்கீதத்தில் அங்கே 10 வசனம், தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார். அந்த வாக்கு எனக்குள்ளே வந்த வார்த்தை வந்ததுனால, தாய் தகப்பன் நம்மளை அதை புறக்கணித்தாலும் நான் இயேசுவை புறக்கணிக்கக்கூடாது, கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார் என்று முழு தைரியமாக நான் தைரியமாக இறங்கிட்டேன். ஏன்னா இந்து குடும்பம், சாமியாடி குடும்பம், விக்கிரகாராதனை குடும்பம், அதுலேருந்து வெளிவரது கஷ்டம். அதுவும் அந்த காலத்தில் வாலிப பிள்ளைங்க. நான் நினச்சிட்டேன் மரணமானாலும் சரி ஜீவனானாலும் சரி எனக்கு ஆண்டவர் தான், எனக்கு எல்லாரும் கைவிட்டாலும் இயேசுவை கைவிட மாட்டா என்று முழுமையாக நாம் ஆண்டவருக்குள்ளே நான் தைரியமாக இறங்கி என்னை பிரதிஷ்டை பண்ணி நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன். ஜோமணி ஆண்டவர் என்னை அபிஷேகித்தார். வல்லமையான அபிஷேகம் என் மேல் வந்து இறங்கினது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இதுதான் அபிஷேகம் ஆயின்ட்டு நினச்சேன். அதேமாதிரி தெரியல, எங்கள் வீட்டுக்கு தெரியாமலே ஞானஸ்தானம் எடுத்தேன். அப்படி என்னுடைய உலக பிரகாரமான ஆடம்பரங்கள், எனக்கு நல்லா பூ வைக்கணும், கண்மைப்படணும், சினிமாவுக்கு போகணும், ரொம்ப ஆடம்பரமான நகைகளை போடணும்னு ஆசை, எல்லாவற்றையும் இயேசுவுக்காக ஒன்று வேண்டாம், நான் இப்போ இருக்கிற நிலைமையில் அப்படியே இருக்கணும், ஆண்டவருக்காக என்னையே நான் ஒருத்து நான் என்னை அப்படியே நான் என்னை ஆண்டவருக்காக நான் தியாகம் பண்ணினேன். ஆண்டவர் என்னை என்ன என்ன கைவிட்டுல, ஆண்டவர் அதை கனமணினார். சரியான தீர்மானம் எடுத்தேன் அப்படின்னால தான் சரியான பிளேஸில் சரியான ஒரு திருமணம் பண்ணி
சரியான வாழ்க்கை வாழ்ந்து சரியான ஒரு ஊழியக்காரியாய் என்னை நிலைநிறுத்தியிருக்கிறார். ஹலெலூயா, ஹலெலூயா. அதனால் நீங்கள் கத்துற உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பா. இப்போ உங்களுக்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறாங்க, எனக்கு சந்தோஷம் உங்களை பார்க்கும்போது என்னுடைய பிள்ளைகளை பார்க்குற மாதிரி தான் நான் உங்களை பார்க்குறேன். இப்போயே நீங்கள் டிசைட் பண்ணணும், இப்போயே நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். சின்ன பிள்ளைகளே உங்கள் தலையில கை அவங்க தலைகளை கைகளை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணணும், தியாகம் பண்ணணும், டைம் ஒதுக்கணும், அவங்களோட கூட பேசணும். உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பிள்ளைகளை வளர்ப்பதிலையும் கத்தற்கடுத்த காரியங்களிலும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வளர்த்தீங்கன்னா வருங்காலத்தில் அவர்கள் எங்கள் பிள்ளைகளைப் போல ஒரு ஊழியக்காரர்களாக சாட்சிகளாய் கத்திருக்கின்ற எழும்புவார்கள். ஹலெலூயா, ஹலெலூயா. நம்ம குடும்பம் ஒரு சாட்சியின் குடும்பமாக இருக்கணும். இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போது எதையுமே நம்ம கொண்டு போகிறதில்லை. உலகத்தை விட்டு வெறுமையாக தான் போக போகிறோம். இங்கே எல்லாம் இந்த ஆஸ்தி சொத்து எல்லாம் ஆடம்பரம் எல்லாம் ஒன்றுமே இருக்காது. அதனால் தயவுசெய்து எப்பொழுதும் இம்மைக்குரிய காரியத்தில் உங்கள் வாழ்க்கையை உங்கள் சிந்தையை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் மர்மைக்குற நித்திய ராஜ்யத்திற்கென்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களை சேவ் பண்ணிக்கொள்ள வேண்டும், பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அதுதான் எனக்குடைய ஆலோசனை. கத்தருக்காக நீங்கள் பிள்ளைங்களை வளருங்க, கத்தருக்காக நீங்கள் பிரயாசப்படுங்க, அது ஒன்றும் என்ன செய்யாது, வீண் போகாது. ஹலெலூயா, ஹலெலூயா. என்னுடைய ஏழு பிள்ளைங்களும் ஊழியம் செய்கிறார்கள், ஏழு மருமக்கம்மார்களும் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். பகுதி நேரம் ஊழியம் செய்கிறார்கள், பகுதி நேரம் வேலை செய்கிறாங்க. இம்மட்டுமா என்னுடைய குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதுபோல் உங்கள் குடும்பத்தையும் வருங்காலத்தில் உங்கள் பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவார். ஹலெலூயா. நான் ஒரு ஜபம் பண்ணுறேன். ஆண்டவரே, அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மன மகிழ்ச்சியின் நாளில் ஆண்டவரே நல்ல ஒரு வார்த்தையை நீர் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. ஆனால் எடுக்கிற தீர்மானம் எப்படிப்பட்ட தீர்மானமாக இருக்க வேண்டும், சரியான தீர்மானங்களை எங்கள் வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் என்று ஆண்டவரே நீ எச்சரிப்பின் செய்தி இந்த நாளில் நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. சரி, ரைட் தீர்மானம் எடுக்கிறது மட்டும், ரைட் பிளேஸ், எந்த இடத்துல இருக்கணும், எப்படி இருக்க வேண்டும், யாரோட நண்பர்களாக இருக்க வேண்டும், என் ஆலயத்துக்கு எப்படி போக வேண்டும் என்று ஒவ்வொரு காரியத்தையும் நீர் பேசினதற்காக, ஆவியானவர் பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகள் முத்தானந்த வார்த்தைகள் ஆண்டவரே. இதை நீங்கள் பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான், விதை விதைக்க புறப்பட்டான், நல்ல நிலத்தில் விழுந்த விதை அது பலன் கொடுத்தது என்று பார்க்கிறோம். இந்த நாளில் விதைக்கப்பட்ட அந்த வேத வசனமாகிய விதை ஒவ்வொரு உள்ளத்திலும் அது போக போவதாக, அது பலன் கொடுப்பதாக, 60, 100, 30 பலன் கொடுக்க கத்தர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. வசன பொறுக்கியாய பிசாசு அவர் உள்ளத்தில் இருக்க போட்ட வசனங்களை சத்துரு பொறுக்கி விடாதபடி ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னம் மூடி மறைத்து கொள்வதாக. அருமையான அங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், புருஷன் மனைவிக்காக ஜெபிக்கிறேன், அவருடைய குடும்பத்தின் பிள்ளை சிறிய பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவர். அருமையான பாஸ்டருக்காக, பாஸ்டர் ஒய்ஃபுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, போன ஆண்டை விட இந்த ஆண்டு இந்த எல்லையை நீ விஸ்தாரமாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அடுத்த ஆண்டு இதைவிட நீ பெரிய காரியத்தை இந்த ஸ்தலத்தில் நீ செய்ய போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் பாராட்டின கிருபைக்காக, நீர் ஊழியக்காரனை நம்முடைய அடியானை நீர் அழைத்து அதை உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறீர் அப்பா. அதற்காக நாங்கள் கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை பொறுப்படுத்தி கொண்டதற்காக நன்றி. துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். மேயாக பாஸ்டர் ஒரு விஷயத்த சொன்னாங்க பாருங்க. நான் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு போஸ்டர் இப்படி போட்டிருந்தேன், நம்மளுடைய ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் மைட் ஹவ் சேஞ்ச் பட் நாட் அவர் காட். நம்ம நிறைய நேரம் அங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணிட்டோம், நம்ம சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டான்ஸ் மாறி இருக்கும். இங்கே சஃபிஸ்டிகேட்டடான ஒரு லைஃபு, ஸ்மூத்தான ரோட்ஸு, டிராஃபிக்கை ஃபாலோ பண்ணுற ஒரு அட்மாஸ்பியர். அதே மாதிரி என்னமோ தெரியல, நம்ம கர்த்தருக்கு கொடுக்குற நேரத்தையும் கர்த்தருக்கு கொடுக்குற அதையும் மற்ற காரியங்களையும் நம்ம கொஞ்சம் லூக்காமல் போயிட்டோமோன்னு ஒரு சந்தேகம் அப்பப்போ எனக்கு வரும். நம்ம மக்களை பார்க்கும் பொழுது நிறைய பாயிண்ட் பாஸ்டர் டச் பண்ணது. அண்ட் காட் இஸ் ஆஸ்கிங் ஜோசப் டு கோ டு ஈஜிப்ட், ஹீ ஷுட் பி இன் ஈஜிப்ட், ஹீ கெனாட் சே தட் நோ ஐ வில் ஸ்டே பேக் வித் மை ஃபாதர் மதர். அட் த சேம் டைம் வென் காட் இஸ் ஆஸ்கிங் எலைஜா டு கோ டு சாரிபாத், ஹீ ஷுட் கோ டு சாரிபாத். இல்லை இல்லை, இங்கே அப்பமும் தண்ணியும் கொடுத்துட்டு இருக்கீங்க, நான் இங்கே இருக்கேன்னு சொல்ல முடியாது. The right place connects with the right people, wrong place takes you to
ராங் பீப்புள் அண்ட் ராங் டெசிஷன்ஸ். எவ்வளோ அருமையாக ஆண்டவர் நாளைக்கு சத்தியத்தை பேசியிருக்கிறார். அடிக்கடி நான் ஒரு காரியம் மட்டும் சொல்வேன், லெட் அஸ் நாட் பி செல்ஃப் ரைச்சஸ். நான் வந்துட்டேன், எனக்கு தெரியும், அது தெரியும், எனக்கு இத்தனை எக்ஸ்பீரியன்ஸ். த ஹம்பிள் ஹார்ட் தட் ஆல்வேஸ் சீக்ஸ் த கவுன்சில் ஆஃப் காட் வில் ஆல்வேஸ் சக்சீட், கோ ஃபார்வர்ட். ஆமென். அந்த ஹம்பிள் ஹார்ட் இல்லைன்னா தாங்க அது பிரச்சனை. தலைகளை தாழ்த்தி கேப்பீங்க, ஆண்டவர் என்னால முடியாது ஆண்டவரே. நீ தாங்க பிரதர், என்னால முடியாது ஆண்டவரே, உங்களால எல்லாம் முடியும் ஆண்டவரே. அர்ப்பணிக்கலாமா கொஞ்சம்? ஐ நோ இட்ஸ் 12 பாஸ்ட், பட் ஆல்வேஸ் தி பிரசன்ஸ் ஆஃப் காட் இஸ் வேர் ஐ கெட் மை ஸ்ட்ரென்த். ஆமென். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் அவரை தொழுது கொள்கிற வேளையில சுகம் கடந்து வரும். ரிசீவ் இட். இயேசுவின் நாமமே திருநாமம். வேலைக்காக ஒரு சகோதரன் இந்த இடத்துல ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க. பிலீவ் தி லார்ட் காட் இஸ் கோயிங் டு கிவ் யூ தி ஜாப் திஸ் வீக். There is the name of Jesus. No fear there. Rama. Bayam illa. Baram illa. Yesuvin namathinala. Sollunga. Rikaravo shudoriya. Hallelujah. சகோதரனே சகோதரியே, தனியா இருக்கிறேன் இந்த ஊர்ல வந்து, நான் ரொம்ப தனிமையில இருக்கிறேன் அப்படின்னு அழுதுட்டு இருக்கிற ஒரு நபரை காண்கிறேன். கம் ஃபார்வர்ட், யூ வில் சீ காட் கனெக்டிங் பீப்புள், கனெக்டிங் டு யூ, புட்டிங் தயர் ஹேண்ட்ஸ் அரவுண்ட் யூ அண்ட் ப்ரேயிங். அந்த பேர்டன் உங்களை விட்டு எடுபடும் இந்த நாளில். இன்றைக்கே ஒரு புது மனுஷியாக, புது மனுஷனாக ஆண்டவருக்குள்ளாக நீங்க நடக்க போறீங்க. இஃப் யூ வாண்ட் டு பி டிரான்ஸ்ஃபார்ம் டுடே, திஸ் இஸ் யுவர் மிராக்கிள் மூமெண்ட். கம் ஃபார்வர்ட் அண்ட் தி லார்ட் காட் இஸ் கோயிங் டு பிரிங் பீப்புள் அரவுண்ட் யூ ஹூ ஆர் கோயிங் டு ப்ரே ஃபார் யூ, அண்ட் யூ வில் நோ தட் யூ ஆர் நாட் அலோன் இன் திஸ் கண்ட்ரி, யூ ஆர் நாட் அலோன் இன் திஸ் பிளேஸ். நோ மேட்டர் வேர் யூ ஆர், அந்நிய பாஷை வரத்தை கொடுத்தவங்களுக்கு வாயை திறந்து ஜெபிங்க. கர்த்தர் சூப்பர் நேச்சுரலா காரியங்கள் இந்த இடத்துல செய்துட்டு இருக்கிறார். உங்க குழந்தைய குறிச்ச, மகனை மகளை குறிச்ச பாரம் இருக்கிற பெற்றோரே இந்த இடத்துல வாங்க. அருமையான தாய் இந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க கையை வச்சு ஜெபிக்கும் பொழுது உங்க பிள்ளைகளும் ஊழியர்களாக எழும்ப முடியும். இயேசுவின் நாமத்தினால ராபா ஷிகோரந்தோரியா, வாட் இஸ் ஸ்டாப்பிங் யூ டு கம் ஃபார்வர்ட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட்? Take that step of faith today to receive your miracle moment in your life. Sothari krandavare, neenga sonnadha maathram kekkuradhukku engalukku kiruba thaanga andavare, balan thaanga andavare, andavare andha balath andha vairagyatha engalukkullala eppo vechirukka andavare. Appa alachittu vandha daasanukku aippu koda kodi nandri solgiram andavare. Andavare ammaya ammavukkaga nandri solgiram, சகோதரிகளுக்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தாயின் முன் கருவிலே முன்குறித்த தேவன் அல்லவா நீர்? பிறக்கு முன்பே எங்களை கண்டவர் அல்லவா நீர்? கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர் அல்லவா நீர்? லார்ட், வி பிளஸ் தம் இன் யுவர் மேட்ச்லெஸ் நேம் லார்ட். ஆண்டவரே, இந்த தாய், இந்த சகோதரன், இந்த சகோதரிகள், இந்த மொத்த குடும்பமும் எங்கெங்கெல்லாம் போறாங்களோ ஆண்டவரே, வேதத்துல நாங்கள் பார்க்கிறதை போல இஸ்ரவேலை குறித்த ஒரு பயம் திகில் உண்டானது என்று சொல்லும்படி, சத்துருக்களின் கோட்டைகளை எல்லாம் இவர்கள் தகர்ப்பார்களாக இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. Wherever they go Lord, let them carry your presence Lord. ஆசீர்வதிக்கிறோம் ஐயா, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். உங்க குடும்பம் நிறைவா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இடத்துல சுகவீனத்தோடு போராட்டத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினால. லார்ட், லெட் தேர் பீ ஹீலிங் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் லார்ட். யாக்கர பூஷ் துராந்தேரியா லார்ட், இன்றைய நாளில் டெடிகேட் பண்ணப்பட்ட அருமையான மகள் ஜானாவுக்காக, அதுபோல இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா சிறு குழந்தைகளுக்காகவும் உங்களுடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ரபஷி கோரோ துரையாந்தேரே, எங்க பிள்ளைங்க உமக்குள்ளாக உமக்காக வளர்வாங்க ஆண்டவரே. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட்.
ஆண்டவரே, அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல், இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைங்க ஆண்டவரே, புற தேசத்திலே அந்நிய தேசத்திலே இருந்தாலும் எங்கள் தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற பிள்ளைகளாக, என்றென்றைக்கு உமக்காக ஜொலிக்கிற பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைங்க நிற்பாங்க ராஜா. ஏனென்றால் எங்களை வழி நடத்துகிறவர் எங்கள் தேவர் நீங்கப்பா. எங்களுக்கு வாக்கு தத்தம் தந்தவர் நீங்க ராஜா. நீர் சொன்னதை நிறைவேற்றி முடிப்பீர் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் எங்களுக்கு முன்பாக சொல்கிறதுனால ஸ்தோத்திரத்தை நன்றியை மேலெடுக்கிறோம் ஆண்டவரே. மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் எங்களை வழி நடத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்து தந்தீங்களே நன்றியப்பா ஆண்டவரே. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் அதி உன்னத நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்யமும் ஐக்கியமும் இதோ தேவன் சொன்னபடியே அவர் சொல்லுகிற இடத்திலே அவர் சொன்ன நேரத்திலே அமர்ந்திருக்க அவருடைய ஆவியானுடைய சத்தத்திற்கு இடம் கொடுத்து இயேசுவை பின்பற்றி செழித்தோங்கி ஜெய வீரர்களாய் வாழுங்கள் என்று அந்த இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென்.